Good morning, sir. Good morning, good morning. I am B.A. Madras la velaik interview vandirukke. Madras ku train charge vande 10 rupees 50 paisa. Engitta 50 paisa irukke. Or 10 rupees irukuma? Vela illa poya. Vela kadachirukka adhaal dhaan kekkuren. Poya anna. Porathukku dhaan sir kekkuren. Poya. Thank you. Thank you. Good morning, sir. Thank you. Thank you. Good morning, sir. B.A. pass pannirukke. Madras ku interview ku ponom. 50 paisa dhaan panam irukke. 10 rupees panam venum. ராமநாதன் ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர் இருக்காரு, அவருக்கு ஆள் தேவையா? 5 அடி உயரம், பிரம்மச்சாரியா இருக்கணும், குடும்பத்துல எதுவுமே இருக்க கூடாது. அப்படி ஒரு ஆள் கிடைச்சா ஆயுசு பூரா உத்தியோகம் தரேன்னு விளம்பரம் பண்ணிருந்தாரா? நான் அப்ளை பண்ண இன்டர்வியூ வந்திருக்கு. எனக்கும் அவங்க கிட்ட நிச்சயம் வந்திருக்கா பாத்தியா சீதா? அப்ப நான் இதை கிழிச்சு போட்டுறா. ஏண்டா நீ எம்ஏ நான் பிஏ ரெண்டு பேரும் ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போனா உன்னத்தாண்டா செலக்ட் பண்ணுவாங்க, என்ன செலக்ட் பண்ணுவாங்களா? எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிற, ஆனா நீ பிச்சடைகளுக்கு வந்துட்ட, அது ரொம்ப ஆபத்து. இந்த 50 ரூபாய் பணம் வச்சிருக்கேன், ஒழுங்கா போய் வேலை சேரு. பெஸ்ட் ஆஃப் லக் சீதா. படிக்கும் போது நீ எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன், அந்த நல்ல குணம் உன்னை விட்டு இன்னும் போகவே இல்லடா. இதே மாதிரி வாழ்க்கை போறா, நீ எல்லாரையும் காப்பாத்தணும்டா சீதாராமா. மூணு பேர்ல எனக்கு ஒருத்தர் தான் தேவை, அந்த ஒருத்தரை என் மகன் தான் செலக்ட் பண்ணுவான். மாலதி, மாலதி எப்படி இந்த இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதா? யாரா செலக்ட் பண்ணீங்களா? பண்ண வா வா சொல்றேன். 10-15 பேர் வந்தானுங்க, எல்லாத்தையும் கழிச்சு கழிச்சு நான் மூணு பேரை செலக்ட் பண்ணேன். நமக்கு ஒத்து வர்ற ஒருத்தனா பார்த்து நீ செலக்ட் பண்ண. ஓகே டாடி, நான் உங்களை எல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போறேன். உள்ளத உள்ளபடி சொல்றவங்களுக்கு தான் காலங்காலமா இந்த உலகம் ஒத்துக்கிட்ட விஷயம், கணவன் தான் உயர்ந்தவன். நான் ஒண்ணு அவர் மாதிரி சொல்ல மாட்டேன். சரி, ஓ மாதிரியே சொல்லு. கணவன் மனைவி இருவருமே சமந்தஸ்து உள்ளவங்க. இது உயர்வன் தாழ்வன். பண்டாரமா போக வேண்டியவன் இங்க வந்து என் உயிரை வாங்க. நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேர்ல மனைவிதான் உயர்ந்தவங்கிறது தாழ்மையான அபிப்பிராயம். மனமான தினத்தில இருந்து மரணம் அடைய தினம் வரைக்கும் பல சுமைகளை தாங்கக்கூடிய மனைவி ஒருத்தி தான். அதனால மனைவிக்கு தானா அதிகமா மதிப்பு கொடுப்பேன். போலாம் டாடி, நான் இவரை தான் செலக்ட் பண்ணிருக்கேன். நாம இருக்கிற இழுப்புக்கு இவர் தான் சரியா வருவார். நாம நீ என்னையும் கேக்குற, நீயே எழு. நம்ம சட்ட திட்டங்களை அவர்கிட்ட விளக்கமா சொல்லிடுங்க. ஐயா ஐயா, நீ வேலைக்கு சரியான ஆள்னு என் பொண்ணு சொல்லிட்டான். என்ன வேலை சார்? மாப்பிள்ள வேலை. மாப்பிள்ள வேலையா? அப்படி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. புதுசா நான் உண்டு பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு ஒரே மகன், அவளுக்கு வர்ற புருஷன். அவளுக்கு அடங்கி போகணுமே தவிர அவளை அடக்கி ஆளக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மில்ட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி மாப்பிள்ள தேடும். அதுல நீ பாஸ் ஆயிட்ட, ஆகையினால உன்னையே மாப்பிள்ளையாக்க தீர்மானம் பண்ணிட்டேன். மன்னிக்கணும் சார், வேலை கிடைச்ச அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்தேன். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதே வேலையா தர்றீங்க? நான் அதுக்கு லாய்க்கல சார், ஆள விடுங்க. அட்வான்ஸ் 10,000, மாச சம்பளம் 5,000, தனி கார், ஏர் கண்டிஷன் ரூம், என் மக மனைவி, என் சாம்சங் சைக்கிள் ஃபேக்டரி நிர்வாகம் கையில. இங்க இருக்க சார், நீ எப்போ வந்த? அட்வான்ஸ் 10,000 வந்துட்டேன் சார். நீ வருவேன் எனக்கு தெரியும். கேரா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்றேன். சொல்றேன், காலை 8 மணியில இருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் நான் சொல்றத நீ கேட்கணும். ராத்திரி 8 மணியில இருந்து காலை 8 மணி வரைக்கும் என் மக சொல்றத நீ கேட்கணும். ஆச்சு சார, அப்படியே செய்யறேன் சார். நான் உனக்கு மாமனாரா இருக்கலாம், என் மக உனக்கு மனைவியா இருக்கலாம். அந்த உறவை எல்லாம் வச்சு உரிமை கொண்டாடக்கூடாது, மரியாதையா நடந்து. அப்படியே. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் மிலிட்டரி ரிட்டையர்ட்,
எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதுல ஏதாவது கடுகளவு குறைஞ்சது நான் பேச மாட்டேன். துப்பாக்கி தான் பேசுவேன். ஒரு செலக்ஷன் ஏ ஒன். நான் சொல்றதுக்கெல்லாம் பையன் நல்லா தாளம் போடுறான், நல்லா ஜாலறான். நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல அக்ரிமெண்ட் போட்டு உனக்கு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லு. அல்லது பேங்க்ல 10,000 ரூபாய் டிராப் பண்ணி மாப்பிள்ளைய விலைக்கு வாங்கின செலவு 10,000 கணக்கில் எடுத்து. நீங்க மாப்பிள்ளையா வர போறீங்க, ஏன் வேலையில முக்கால் வாசி குறைஞ்சிடும். என்னது மாப்பிள்ள மாதிரி நடந்து வர்ற? நான் மாப்பிள்ள தானே. சிச்சே, இப்ப கல்யாணம் நடந்து உனக்கு இல்ல என் மகளுக்கு. நீ வேலைக்கு சேர அக்ரிமெண்ட் போட்டு வர்றோம், ஞாபகத்துல வச்சுக்கோ. ஆச்சு மாமா, அப்படியே சரி. இதே செய்ய வா. என்னங்கடி உங்களுக்காக நான் எங்கெல்லாம் போய் சேர்றது? நீங்க பாட்டுக்கு இங்க ஜாலியா நீச்சல் அடிச்சிருக்கீங்க. எங்கெல்லாம் ஓய்வு கிடைச்சா நாங்களாம் இங்கதான் இருப்போம். ஆமா மீனா, இந்த குறிப்பா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? சரி சரி, ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு வா. ஐயோ, ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸா? நானா? ஆள விடுங்கப்பா. சரிதான் வாடி. ஏய், என்ன விளையாடுற? நான் வரல. உன்னே சொல்லிடுறேன், எனக்கு நீச்சல் வராது, நான் மாட்டேன். மீனா, அடி மீனா, நீ நீங்க தெரியாத மீனா. ஆண்கள் தழுவாமே நீ கொஞ்சம் மீன்கள் தழுவி கொஞ்சமே. மீனா, அடி மீனா, நீ நீங்க தெரியாத மீனா. இந்த கேள்வியும் கிண்டல்
கொஞ்ச நாட்கள்ல நம்மால முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது உபயோகமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நான் வரட்டுங்களா? என்ன தன்மை, எவ்வளவு தன்னடக்கம், எவ்வளவு பெரிய தத்துவம். மலுக்கனா, என்ன உனக்கான என்ன வாங்கிட்டு வந்திருக்க சொல்லு. என்ன கொஞ்சம் திருநாள் வேலி அல்வாவோ, அவளை மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருப்பீங்க. நான் உன்ன என்ன அவ்வளவு சீப்பா நினைப்பேனா? வர்ற கண்ணா, உனக்காக வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன்டா பாரு. முதலாளி வண்டியில் இருக்காரு, பங்கு வரைக்கும் மணி
நன்றி சொல்லாதீங்க. அன்னைக்கு சொன்ன நன்றிக்கு நீங்க நாலு வாட்டி தண்ணியில விழணும், உங்களை நான் காப்பாத்தணும்.
ரொம்ப தமாஷா பேசுறீங்க. சில சமயம் தத்து பித்து பேசுவேன். அது நீங்க கேட்டது இல்லையே. உன்னாலே குணப்படுத்த முடியாத கேஸ் எல்லாம் எங்கிட்ட ஏப்பா அனுப்புற? என்னால குணப்படுத்த முடியுமா? என்ன ஏப்பா சோதிக்கிற? டாக்டர் ஏன் அழறீங்க? என்ன விஷயம்? வாமா மீனா வா. என்னதான் டாக்டரா இருந்தாலும் கடவுள் எனக்கு மனசை கொடுத்துக்கிறாமா. இங்க வர சில கேசுகளை பார்க்கும்போது என் மனசே கலங்கி போகுது. அப்படி என்ன கேஸ் வந்தது? நீ வரும்போது வெளியே பார்த்திருப்பிய கருப்பு பெட்டியோட ஒரு யங் மேன். ஆமா, அவருக்கு என்ன? உலகத்துல யாருக்குமே வரக்கூடாத கேன்சர் வந்திருக்குமா? ஆமா மீனா, அவனுக்கு பிளட் கேன்சர். என்ன கணக்குப்படி இன்னும் 3 மாசம் தான் உயிரோட இருப்பான். வரப்போற தீபாவளிக்கு நிச்சயமா இருக்க மாட்டாமா. ஐயோ, சாந்தம்னா சாந்தோ, அவருக்கு கோபமே வராது டாக்டர். கோபமே வராது, உங்களுக்கு கேன்சரே வராதுன்னு நான் இந்த மெடிக்கல் சயின்ஸ்ல படிக்கலையே. ஒரு சின்ன ரிக்வஸ்ட், உனக்கு அவன் வேண்டி வந்தா இந்த விஷயத்த தயவுசெய்து அவன் சொல்லிடா. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமா? இல்ல, சொல்ல மாட்டேன், சத்தியமா சொல்ல மாட்டேன் டாக்டர். அது சரி, உன் தோப்பனார் எப்படி இருக்கான்? அவருக்கு என்ன டாக்டர், நல்லாதான் இருக்காரு. இது மாதிரி கேன்சர் வியாதிகளுக்கு முன்னாடி அவருக்கு வந்திருக்கிற முதுகுவலி வியாதி எல்லாம் ஒரு வியாதியா? அவருக்கு கேன்சர் வந்தா தான் வியாதின்னு ஒத்துக்குவியா? அப்படி என்ன சொல்லாதீங்க. இந்த பாரு, இந்த மாத்திரையை கூட ஒரு நாளைக்கு 3 வேளை மல்லி பஞ்சா பறந்து போயிடும். இத பாருங்க, ஏதோ பிறக்கிறோம், ஒரு நாள் சாகத்தான் போறோம். இடையில உயிர் வாழ கொஞ்ச நாட்கள்ல நம்மால முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது உபயோகமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏங்க 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 அழுதீங்க? டாக்டர் ஏதாவது கசப்பா மருந்து கொடுத்தாரா? வலிக்கிற மாதிரி ஊசி குத்தினாரா? தீராத வியாதி ஏதாவது வந்திருக்குன்னு சொன்னாரா? வரக்கூடாத வியாதி போல் இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு. ஐயோ பாவம். போட்டுரும். தங்கம், நம்ம பொண்ணு மீனா வயசுக்கு வந்ததும் அந்த பழக்கத்தெல்லாம் விட்டுட்டி. அந்த பழக்கத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பட்டாளத்தை கூட்டு சேர்த்துக்கிட்டு விடிய விடிய உட்கார்ந்து மூணு சீட்டான்னு கேக்குறியா? நம்ம மக வயசுக்கு வந்ததும் அதையும் விட்டுட்டி. அதையும் விட்டுட்டீங்க, வேற என்ன? எங்கேயாவது நல்லா குடிச்சிட்டு நிதானம் இல்லாம மல்லாந்து கொடுத்துட்டான்னு கேக்குறியா? நம்ம பொண்ணு வயசுக்கு வந்ததும் அதையும் விட்டுட்டி. இதையும் விட்டுட்டீங்க, எதுவுமே இல்லாம ஒரு முதுகு வலி வருதுன்னா ஐயோ, இது ராஜபிளவைக்கு ஆரம்பம் தான் நினைக்கிறேன். பொண்ணு வயசுக்கு வர்றதுக்கு முன்னால நீங்க விளையாண்ட விளையாட்டெல்லாம் இப்ப முதுகுல வந்து விடுது. என்னங்க உங்களுக்கு சொல்றியா?
சொல்றியா? அப்பா அப்பா போயிடுவேன்னு சொல்றியா? ஐயோ அப்பா, உங்களுக்கு ஒரு வியாதியும் இல்ல, வெறும் வாய்வு பிடிப்பு தான். இந்த மாத்திரையை மூணு வேளை சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். எந்த மாத்திரையும் எந்த மருந்தும் குணப்படுத்த முடியாத வியாதி. ஒரு நல்ல மனுஷனுக்கு வந்திருக்கே, அதைத்தான் பயனால தாங்கிக்க முடியல. மீனா, நீ யார பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த பாரு, நல்ல மனுஷன் சொல்றாங்க, சத்தியமா உன் சொந்தக்கார இருக்க முடியாது. விடு, கொஞ்சம் பேசாம இருங்கப்பா. அன்னைக்கு என்ன நீச்சல் குளத்துல இருந்து காப்பாத்தினாருன்னு சொன்னேன், அவர் தான். கள்ளங்கபடம் இல்லாத அவர் முகத்தை இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சூதுவாதறியாத அவரோட இன்னைக்கு பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த முத்தமரோட உயிருக்கு ஆண்டவம் விதிச்சிருக்கிற கேடு இன்னும் மூணே மூணு மாசம்தான். வர தீபாவளிக்கு அவர் செத்த இடத்துல புல்ல முளைச்சிருக்கும்பா, புல்ல முளைச்சிருக்கும். புல்ல பத்தி இப்ப என்னம்மா? அந்த புள்ளைய பத்தி சொல்லு. பஞ்சமா பாதகம் செய்யற பல பேர் நல்லா இருக்கும் போது பச்சை குழந்தை மாதிரி இருக்கிற அவருக்கு பிளட் கேன்சரா? கருணையே உருவானவர் கடவுள்னு சொல்றாங்களே, அந்த கடவுளுக்கு எதையா இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? கடவுளை தப்பிக்காதம்மா, இந்த மாதிரி நேரத்துலதான் அவரை கும்பிடணும். அந்த நல்லவன் உயிரை நம்மளால காப்பாத்த முடியலைன்னாலும் அவன் சாகுற நாளையாவது கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம்னு சொல்றியா? நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடு. தங்கம் சும்மா இருங்க. மீனா, கோயிலுக்கு போய் சாமியை வேண்டிக்கமா பாவம். முருகா, என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த இளைஞனோட முகத்தை என்னால மறக்க முடியல. எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் உருவம் தான் என் கண்ணுக்கு தெரியுது. அவருடைய வாழ்க்கையை இவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சிடாதப்பா. அடடே, நீங்களா? அடடே, நீங்களா? ஏது இந்த பக்கம்? உங்களுக்காக சாமி கும்பிட வந்தேன். எனக்காவா? இல்ல இல்ல, உங்க மாதிரி சாமி கும்பிட வந்தேன்னு சொன்னேன். ஐயோ பாவம், இத பாருங்க, வீணா வருத்தப்படாதீங்க. முருகனை நம்புங்க, எல்லாம் சரியாயிடும். தனக்கு ஒரு கொடிய வியாதி இருக்கிறத உணராம எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இருந்த ஒரு குறையும் தீர்ந்து போச்சுங்க, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதுக்கு தேங்காய் உடைக்கத்தான் இங்க வந்தேன். ஐயோ, தனக்கு வேலை வந்துருச்சுங்கிறது உணராம வேலை கிடைச்சிட்டேன்னு சந்தோஷப்படுறாரு. என்ன கொடுங்க. என்னங்க இது, அடிக்கடி கழுத்தை நீங்க டப்பு டப்புன்னு முடிச்சுக்கிறீங்க. இதுதான் உங்களுக்குள்ள டிஃபெக்டா? இதுக்காகத்தான் அன்னைக்கு டாக்டர் பார்த்துட்டு அழுதுட்டு ஒண்ணீங்களா? அழுதுகிட்டு இதுக்காக ஒண்ணு இல்லைங்க. ஆமா, நீங்க யாரு, எங்க இருக்கீங்க, ஒண்ணுமே சொல்லலையே. சொல்லிட்ட போச்சு. என் பேரு என்ன? சிராமன், 36 பஞ்சாதம் காலனி பல்லாவரத்துல தங்கியிருக்கேன். அப்படியா? இதோ பாருங்க, நாளைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். காஃபியா? சாப்பாடு. என்னங்கது, உங்களை காப்பாத்தினத்துக்கு ஒருவேளை சாப்பிடா? தூ வச்சுங்க, வேண்டாங்க. இது பாருங்க, தயவு செஞ்சு மறுக்காதீங்க. இது என்னுடைய மன நிம்மதிக்காகவும் திருப்திக்காகவும் நான் தரப்போற விருந்து. நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு கண்டிப்பா நீங்க வரணும். கண்டிப்பா வரேங்க. நான் வரேங்க. கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க? அட்ரஸ் தெரியாம எப்படி வருவீங்க? கஷ்டம்தாங்க, சொல்லுங்க. நல்லா கேட்டுங்க. நம்பர் 18 பூதலிங்கம் தெரு, தேனாம்பேட்டை. பேரை சொல்லீங்களே. மீனா. மீனா. வரேங்க. மீனா போயிட்டு வாங்க. Thank you.
யாரு? நீங்களா? புசு புசுன்னு ராஜனாக மாதிரி பெருமூச்சு விட்டப்பவே நினைச்சேன் நீங்க தானே. என்ன பெரிய லவ் போஸ் வேண்டி இருக்கு ரோமியோ மாதிரி? சும்மா தாண்டா மாலுக்குட்டி. என்னதே இத பாருங்க, இந்த குட்டி கிட்டி அடா போடா எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வச்சுக்கங்க. மாலு புருஷம் பொண்டாட்டினா இதெல்லாம் சகஜம். இதுக்கு பேர் தான் கூடல். முதல்ல எழுந்துறீங்க. தொடாம பேசுற மாலு. எங்க வந்தீங்க? பேசி ரொம்ப நாளாச்சு. ஆசையா பேசிட்டு போலான்னு வந்தேன். அதுக்குதான் இப்படி அசட்டு வெளியே வந்தீங்களா? மூஞ்ச தொடங்க. இன்னைக்கு எனக்கு மூடு இல்ல, தூக்கம் கண்ணை சுத்துது. தயவு செஞ்சு வெளியே போறீங்களா? கொஞ்சம் கூட பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிற. கொஞ்சம் பிடி கொடுத்தா போதுமே, ஏறி உட்காந்துருவீங்களே தலையில. உனக்கு எப்ப மூடு வரும் சொல்ல? தேதி கிழமை மணி எல்லாம் எழுதி கையெழுத்தா போட்டு தர முடியும். வெளியே போறீங்களா இல்லையா? நீங்க இங்க இருந்தா பெருமூச்சு விட்டே என் தூக்கத்தை கெடுத்துருவீங்க. நீ வேற சுத்தி காட்டணுமா? இந்த வீட்டுல நீயும் நானும் ஒண்ணு. வணக்கம். வாயா வாயா வாயா. கலா. ஆஹா. ராஜேஸ்வரி. பிரயோஜனம் இல்ல. சாந்தகுமாரி நல்லா இல்லையா? இவ்வளவு பாருங்க. ஐயோ யாரு அது? ஷர்மிளி. ஷர்மிளி ரோஜா மாதிரி இருப்பான். சங்கரே இந்த பொண்ணை கூட்டிட்டு நம்பர் 36 பஞ்சநதம் காலனி பல்லாவகம் இந்த அட்ரஸ்க்கு வந்துரு. என்ன முக்கியமான விஷயம்? நான் ஆபீஸுக்கு போன உடனே 5 நீ எனக்கு போன் பண்ணு. பாக்கி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இந்தா ஷர்மிளி. ஹலோ ரமேஷன் பேசுறேன். என்ன லேக்கர் 55? ஓ கரெக்ட் நினைக்கிறேன். இப்ப பார்க்க முடியாது, நாளைக்கு தான் சொல்லு. நாளைக்கு சொல்லு. இங்க இங்க. ஓகே ஓகே சரியா இருக்கா? அதெல்லாம் அக்கௌண்ட் பார்த்து சொல்லு. உட்கார் சாமிலி. இது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கன்னா என்கிட்ட இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கூட கேடு. ஆல்வேஸ் வெரி ஃப்ரேங்க். ஆமா ஷர்மிளி, உனக்கு எந்த ஒரு அம்மா அப்பா இருக்காங்க? ஏன் இப்படி இந்த மாதிரி கேள்வி எல்லாம் தயவுசெய்து கேட்காதீங்க. கற்பனை பண்ணி கதை சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். இப்ப என் கையில 200 கதை ரெடியா இருக்கு. கேக்குறீங்களா? கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். நான் கேட்க வந்தது திங்க் சாப்பிடுவியா, சிகரெட் குடிப்பியா, அசைவம் திம்பியா, இதுதானே? எல்லா பழக்கமும் உண்டு. இருந்தா கொடுங்க. சங்கர் சொன்னது ரொம்ப கரெக்ட். ஹலோ நான் சீதாராம பேசுறேன். என்னடா டேய், இங்க மிஸ்டர் பழனியாண்டி வந்திருக்காரு. பழனியாண்டி கிட்ட பேசுற நேரம் ஆடாது, அவரை நாளை குறை சொல்லு. இது என்ன சரக்கு தெரியுமா? இது என்ன விலை தெரியுமா? உனக்கு தெரியாத எதுவுமே இருக்காது போல இருக்க. ஆமா தண்ணி வேணுமா சோடா வேணுமா? அப்படியே கொடுங்க. ஹலோ சர்மிளி பேசுறேன். ஹலோ நானாரா? என்ன முதல்ல கணக்க முடிக்க விடுறா? ராஜா
நாவா சாப்பிட்டுருக்கலாம் அப்படித்தான் இருக்கு. சர்மி சர்மி, எனக்கு ராயல் சல்யூட் இல்லையா? ராயல் சல்யூட் வேணுமா? எப்ப எழுந்து அங்க மாலு அப்படி இங்க ஷர்மி இப்படி, எனக்கு கொஞ்சம் கூட ராசியே இல்லை. காலையில இருந்து நீ அங்கேயும் இங்கேயும் நடந்த நடை இருக்குதே, அது ரோட்ல நடந்திருக்குன்னா 200 மைல் வாக்கிங் தெரியுது. அப்பா இப்ப அவர் வர நேராச்சு. நான் சொன்னதை நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவர் வந்த உடனே அவர்கிட்ட கேன்சர் பத்தியும் சாவு பத்தியும் தயவு செஞ்சு பேசாதீங்க. சுருக்கமா சொன்னா வழக்கம் போல உணராதீங்க. மீனா, நீ வயசுக்கு வந்த உடனே அதெல்லாம் விட்டுட்டம்மா? ஆமா, மீனா வயசுக்கு வந்தது நீங்க எதை விட்டீங்க எதை விடலன்னு எனக்கு தானே தெரியும். அதை விடுமா, நீ கவலையே படாதே. அந்த பையன் வந்ததும் வயிறார சாப்பாடு போட்டு வயார திருக்கி வச்சு அனுப்போம். ஹலோ மீனா, வந்துட்டீங்களா? இவங்கதான் எங்க அம்மா அப்பா. வணக்கங்க. வணக்கம் தம்பி. நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருப்பா. எனக்கு நீண்ட ஆயுள் வேண்டாம் சார், கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் மத்தவங்களுக்கு உபகாரமா வாழ்ந்துட்டு சாகணும். சாவுக்கு பக்கத்துல நிக்கிறது தெரியாம எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டாரு. கண்ண தொடச்சுக்கமா. பையன் பாத்திரம் போறாம. மிஸ்டரா, முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசுவோமே. வாங்க. என்னங்க இந்த பையனுக்கா பிளட் கேன்சர் தெரியவே இல்லைங்க? அறிவு கெட்டவனே, பிளட் கேன்சர்னா வெளியில தெரியாதுடி, உள்ளுக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆடை கொல்லுண்டி. நீங்களும் ஒரு பிளட் கேன்சர் மாதிரி தாங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொல்றேங்கறியா? இப்ப நீ என்ன கொல்லாதடி, வாடி. உங்களுக்காக இன்னைக்கு நானே சமையல் பண்ணேன். அப்படியா? ஏன் சார் நீங்களா சாப்பிடல? நீங்க சாப்பிட்டீங்கன்னா எங்க குடும்பமே சாப்பிட்ட மாதிரி. ஆமா தம்பி, அப்பள இருக்கு, கூட்டு இருக்கு, பொரியல் இருக்கு, எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு சார், நலபாகன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்ல சார். இனிமேலும் சாகர வரைக்கும் இந்த மாதிரி சாப்பாட்டை சாப்பிட போறதும் இல்ல. முடிவு நெருங்கிட்டு இருக்கிறது. வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாரு. கவனிச்சேன் பையன் நம்மளை கவனிச்சிட போறாம்மா. சார், உயிரை கொடுத்தாலும் நன்றி மறக்கிற இந்த காலத்துல உங்க மகளை ஒரே ஒரு தடவை காப்பாத்தினதுக்காக உயிரை கொடுத்து விழுந்து விழுந்து உபசாரம் பண்றீங்களே. உங்க குடும்பம் ஒரு உயர்ந்த குடும்பம் சார. இது என்ன தம்பி பெருசு? கொஞ்ச நாள் உயிர் வாழ்ற இந்த உலகத்துல கேன்சர் மாதிரி கெட்ட வியாதி வந்து சாவரது இருக்குதே. ஐயோ மன்னிச்சுக்கமா, மறந்துட்டேன். ஆமா, இதை மறந்துட்டீங்க, எதுக்கா மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி, என் மனைவிக்கு கொஞ்சம் பயந்த சுவாவம். கேன்சர் சாவு இத பத்தி பேசுனா மயக்க வந்துடும். அதுவும் இல்லாம இவளுக்கு ஆற்று கொஞ்சம் வீக்கு. என்ன சொன்னீங்க? வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு முன்னால எனக்கு இல்லாத பொருளாத வியாதி எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களே, அந்த தம்பி என்ன பத்தி என்ன நினைக்கும்? எனக்கு என்ன ஆத்து வீக்கா? நான் என்ன சாக பயந்தவள? கேன்சர்ல சாகுதா இருந்தா கொஞ்சம் பயம். அம்மா, ஐயோ மன்னிச்சுக்கம்மா, மறந்துட்டேன். அம்மா, நீங்க எதை மறந்துட்டீங்க, எதுக்கா மன்னிக்கணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். ஏமா, வயசானதுக்கு அப்புறம் கேன்சர் வந்து சாகிறது பெரிய விஷயமா? அல்ப ஆயுசுல சாக போறவங்கள நினைச்சாதான் பாவமா இருக்கு. ஐயோ மன்னிச்சுங்க, நானும் மறந்துட்டேன். ஐயோ என்னங்க இது, உங்க குடும்பத்துல எல்லாரும் மறந்துட்டு மன்னிப்பு கேக்குறீங்களே. அவருடைய முடிவை அவர் வாயாலி அடிக்கடி சொல்ல வச்சு எங்களை வேதனைப்படுத்துறியப்பா. சார், உங்களை நான் ஒண்ணு கேக்குறேன், ஓப்பனா பதில் சொல்றீங்களா? தாராளமா கேளுங்களேன். உங்க மனசுல நிறைவேறாத ஆசை ஏதாவது உண்டா? நிறைவேறாத ஆசையா? ஒண்ணு வேணா சொல்லலாம். ரொம்ப நாளா எனக்கு உல்லாச பயணம் போனோம்னு ஆசை. நானும் சின்ன வயசுல ட்ரை பண்ணி பாக்குறேன், ஏதாவது இடையூறு வந்து அது நின்னு போயிடும். அப்புறம் உல்லாசமாவது பயணமாவது விட்டுட்டேன். அந்த ஆசையை நான் பூர்த்தி செய்யறேன். நிச்சயமா? என்ன நிச்சயமா? முன்ன பின்ன தெரியாத ஒரு பையன் கூட வயசு வந்த பொண்ணு உல்லாச பயணம் அனுப்பணும்னு துடியா துத்து 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 துத்து. ஏண்டி துப்புற, துடிக்கிறேன்னு சொல்றியா? பார்த்தா பாவமா இருக்காண்டி, 3 மாசத்துல போயிடுவான்.
சரின்னு சொல்லி சரி சரி காலையில போயிட்டு சாயங்காலத்துக்குள்ள வந்துடணும் சரி சரி நீங்க எல்லாம் போயிட்டு வரலாமா மிஸ்டர் ராம் வர சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு இங்க வந்துருங்க நாம உல்லாச பயணம் போறோம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க உங்க உதவிய ஒரு 3 மாசத்துக்கு மறக்க மாட்டேன் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன் நானும் அதைத்தான் தம்பி சொல்றேன் மறந்துட்டாருங்க மன்னிச்சிருங்க சரி அந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் எல்லாம் ஒழுங்கா சப்மிட் பண்ணுப்பா ஆச்சுமா அப்படியே சரி என்ன பாலு பாருங்க இதெல்லாம் கையில எடுத்துக்கிட்டு என்ன மலட்ட வந்தா பாக்குறவங்க அசிங்கமா நினைக்க மாட்டாங்களா வேலைக்காரன் வேலை இது கூட என்ன மதிக்க மாட்டான் பாலு ஐயோ டாடி சொல்ற மாதிரி உங்களுக்கு அறிவே கிடையாது ஓனா போதே இது பிரசன் பண்ணலாம் வந்தா அப்படியா கொண்டா 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 இது என் தோழியோட ஹஸ்பண்ட் தயாரிக்கிற செருப்பு பாபி ஸ்டைல் இன்னும் மார்க்கெட்டுக்கே வரல அவ ஆசையா எனக்கு பிரசன்ட் பண்ணா நான் டேடிக்கு பிரசன்ட் பண்ணேன் அவருக்கு ரொம்ப சின்னதா இருக்கான் வேலை எடுத்து கொடுத்தா ரொம்ப மாடனா இருக்கு வேண்டான்னுட்டான் போனா போதேன்னு உங்களுக்கு கொடுக்குறேன் போட்டு தொலைங்க தொலைக்க மாட்டேன் பத்திரமா வச்சிருப்பேன் ஐயோ இது 10 நம்பர் சைஸ் எனக்கு ரொம்ப பெருசா இருக்குமே அதாவது பெருசா இருக்கட்டும் மூளைதான் பெருசா இல்லையே இதோ போகும்போது காலை போட்டுட்டு போங்க ஆகட்டும் மாலு அப்படியே செய்யறேன் உன் விருப்பப்படியே நடக்கிறேன் உன் காலில் போட்டுக்கிட்டு அவ விருப்பப்படி எப்படி நடப்ப உன் வசதிப்படியே நட ஆட்டுமா அப்படியே செய்யறேன் நெருங்கையே தட்டுவான் இது கிடைச்சா விடுவானா தலையை தட்டிக்காத டேடி நான் நம்ம வீட்ல சிம்மங்கலி விரதம் கொண்டாடலாம் இருக்கேன் கல்யாணம் ஆனவங்க எல்லாம் கொண்டாடுவாங்க எனக்கு தான் ஆயிடுச்சு டேடி அடாடா உனக்கு ஆனதே எனக்கு ஞாபகம் இல்லம்மா இந்த பயலை பார்த்தா மருமகங்கிற எண்ணமே எனக்கு வர மாட்டேன்னு அத விடுங்க டேடி விட்டுனே நான் போய் என் தோழிகள் எல்லாம் விரதத்துக்கு இன்வைட் பண்ண போறேன் வர்றதுக்கு லேட் ஆகும் வரேன் டேடி முள்ள வா வீட்டு சாவி கொஞ்சம் கூட ரமேஷ் நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற அப்பப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோ ஓகே ஓகே ஜஸ்ட் மினிட் ரா ரமேஷ் இன்னைக்கு நீ லீவ் வேண்டாம் எதுக்கு நான் பிக்கிங் போறேன் எல்லாம் சாயந்தரம் வந்து சொல்றேன் ஓகே விஷ் பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க்யூ தேங்க்யூ வர நான் ஜாலியா போறேன் எங்க அப்பா அம்மா எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறது உங்களுக்கு எப்படியோ தெரியும் போல இருக்கு கரெக்ட் கரெக்ட் நான் அதை தான் சொன்னேன் மிஸ் மீனா யாரோ வன என்ன யாரோ வன நீங்க ஏதோ ஒரு பற்றது இல்ல எங்கெங்கயோ அழைச்சிட்டு வந்து எப்படி எப்படியோ உபசாரம் பண்றீங்களே இதுக்கெல்லாம் காரணம் என்ன காரணத்தை கேட்காதீங்க மிஸ்டர் ராமன் அதை நான் ஓப்பனா சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன் காரணம் சொல்ல முடியாத காரணம் ஓப்பனா சொல்ல முடியாது காரணத்தை நானே கண்டுபிடிச்சேன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா எப்படி கண்டுபிடிச்சீங்க என்னத்த சார் கண்டுபிடிச்சீங்க நீங்க என்ன காதலிக்கிறீங்க மிஸ்மினா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன அதனால உங்களை நான் காதலிக்கலாம்னு இருக்கேன் உங்க அபிப்பிராயம் எப்படி ஐயோ கல்லறைக்கு போற நேரத்துல காதலிக்க போறேன்னு சொல்றாரு நீங்க அடிக்கடி தலையை திருப்பிக்கிட்டு இப்படி அளவுக்கு மீறி வைக்கப்படுறீங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ்மினா ஜி இன்னும் என்ன மிஸ்மினா பெருமீனா இன்னும் 3 மாசத்துக்கு இப்படியே காதலிப்போம் அப்புறம் அப்புறம் எங்க அப்பா அம்மா வந்துருவாங்க கல்யாணத்தை வச்சுக்குவோம் அது வரைக்கும் நமக்கு என்ன வேலை வேண்டாமா இப்படியே ஜாலியா இருப்போம் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு சொல்றாரு சரி சாக போறவரோட ஆத்மசாந்திக்காக சம்மதம்னு தலையாட்டி வைப்போம் நாடும் என் அறிய நாயகன் நாடறிய இனி வரும் சுகம் தினம் தினம் வரும் வாழ்வோம் பல்லாண்டு கணவன் என் பேரும் மனைவி உன் பேரும் யமனின்
முன்னாடியே
உங்க மிஸ்ஸஸ் என்ன வரவேத்துட்டாங்க. உங்க மிஸ்ஸஸ் வீடெல்லாம் கூட சுத்தி காட்டினாங்க. உங்க மிஸ்ஸஸ் நைஸ் கேர்ள். உங்க மிஸ்ஸஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, நீங்க யார சொல்றீங்க? எல்லாம் உன்னோட வைஃப தான் சொல்றாங்க. என் வைஃபுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பத்ரா, காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கியா? உள்ள கொண்டு வைங்க. கங்காய கொண்டா. என்னடா இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க? இந்தாங்கம்மா, கொண்டு போங்க. பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சது முதல் குற்றம். இவ்வளவு போய் என் பொண்டாட்டி சொல்றையே, அது ரெண்டாவது குற்றம்டா. என்ன சார் ஒரே அடி அழிச்சுக்கிறேன்? நான் இப்பவே போறேன். மாமா கோவிச்சுக்குவாரு, எங்களை விட்டுறான் சொல்லிட்டு இருந்தா அதுக்குள்ள மாமாவுக்கு நீ வந்துட்டேன். இவ்வளவுதானே, அப்பா கோவிச்சுக்காம நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் சீதாராமன், நீங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட் ஆக வேண்டாம். நீங்க சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க, நான் சாப்பிட்டே போறோம். கழுத்து நாளைக்கு வடிச்சு கொட்டுறதுக்கா நான் எம்பிஏ டிகிரி காப்பாத்துறேன். என்ன மாலுமா வந்த இடத்துல கௌரவமா உட்காராம அமைக்கட்டுல என்ன வேலை? உட்காருங்க. சாப்பிட்டுருக்காங்கல்ல, சீக்கிரம் உழைய வையண்டி முண்டோ. சாம்பார் உப்பு போடி நாயே. என்னங்க, என்ன இது? உங்க ஃப்ரெண்ட் நாய பெயரு பொண்டாட்டி வரட்டாரு? அது ஒண்ணு இல்ல மாலுமா, நம்ம ரெண்டு பேரும் வந்திருக்கோமா, சீக்கிரம் சமையல் ஆகணும்னு பொண்டாட்டி அன்பா கோவிச்சுக்கிறாரு. அதர்வைஸ் இது வெரி நைஸ் ஃபெல்லோ. ஒண்ணு அவசரம் இல்லன்னே போய் சொல்லுங்க. ரொம்ப பிரமாதம். ஆமாண்டா, உன் சர்டிபிகேட் ரொம்ப எனக்கு தேவை. திட்ட குறைச்சுக்க, ஆனா அந்த குரல் அப்படியே மெயின்டைன் பண்ணு. இருபது உன்னை நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். மாமா மாலுமா, நீ என்ன சொன்னையோ அப்படியே சொல்லிட்டு வந்துட்ட. ரொம்ப நல்ல கதை செஞ்சீங்க, உட்காருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சாம்பார் எனக்கு ரசத்தரைய சித்திரதே கொஞ்சம் பரவாயில்ல. என் ஃப்ரெண்ட் ரமேஷுக்கு என்ன கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும், நல்லா வளர்க்க. உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க? தக்காளி ரசம் பிரமாதமா இருக்கணும். ஐயோ, தக்காளி ரசமா? அது எனக்கு பிடிக்காதே. அப்போ உனக்கு பிடிக்காது சொல்லிட்டு வந்துடுற. என்ன இல்லங்க, நானே போய் சொல்லிட்டு வரேன். வந்து உட்காருங்க. சார், ஐ அம் வெரி சாரி, எனக்கு தக்காளி ரசம் பிடிக்காது. அப்படியா? ஏய், மிளகு ரசம் வை. கொஞ்சம் மெல்லமா சொல்லுங்க. மிளகு ரசம் வை. என்னங்க? அவர் பொண்டாட்டி பம்பரமா வேற செஞ்சிட்டு இருக்கா, அவர் திட்டிட்டே கேரட் தின்றாருங்க. தி வெரி குட் பாய். சாப்பாடு ரெடி ரெடி. சாப்பாடு ஏ வர. உங்க மிஸ்ஸஸ் கை பக்குவம் ரொம்ப பிரமாதம். அவ பக்குவத்தை பத்தி இவனுக்கு தான் தெரியும். உங்க உபச்சரணைக்கு ரொம்ப நன்றி. வர வெள்ளிக்கிழமை எங்க வீட்டுல சுமங்கலி விரதம் கொண்டாட போறேன். அதுக்கு உங்க மிஸ்ஸஸ் நீங்களும் கண்டிப்பா வரணும். சுமங்கலி விரதம்? பாருங்க, இந்த காலத்துல உங்களை மாதிரி பதி பக்தி உள்ள பெண்களை பார்க்கறதே கஷ்டங்க. கேட்டுக்கங்க, உங்க மனைவி மட்டும் என்ன, அவங்க உங்க மேல வச்சிருக்கிற பக்திய சொல்லவே வேண்டாம். சொல்ல வேண்டாங்க. சொல்லக்கூடாது. சார், இங்க என் ஃப்ரெண்டு நிர்மலாவை கூப்பிடலான்னு வந்தேன், ஆனா அவளை விட நீங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. வரேங்க, நீங்க கண்டிப்பா வரணும். வரேங்க. வாங்க. நாளைக்கு ஆபீஸ்ல கவனிச்சுக்கலாம். வரேன்டா. என்னங்க
காரியம் முடிஞ்சதும் கடுப்பிடிச்சு வெளியே தள்ளுறீங்களா? காரியம்மா யாரை பார்த்து பேசுறீங்க? உங்களை பார்த்து தான் பேசுறேன். பாரு முதல்ல வெளில போ, வெளில போ. போறேன். ஒரு நாளைக்கு நீங்க எனக்கு தேடிட்டு வரத்தான் போறீங்க. அதுக்கு வேற பாரு. பெரிய இவனே. உதவி செய்ய காரணமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான். இந்த அக்கா புத்தி அப்புறம் வேண்டாம் வந்தது. கிளி மாதிரி ஒரு பொண்டாடி இருக்கிறப்போ குரங்கு மாதிரி ஏடா இன்னொருத்தி. கொத்துற கிளியை விட கொஞ்சம் குரங்கு எவ்வளவோ தேவலடா. குடும்ப வாழ்க்கை உனக்கு தெரியாது. அப்படி என்ன வாழ்க்கை? வெளியில சொன்னா வெக்க கேடு. உங்ககிட்ட சொல்றதுல என்ன, நான் அந்த வீட்டுல தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரிடா. பேருக்குத்தான் புருஷன், ஊருக்குத்தான் மாப்பிள்ள. சுருக்கமா சொன்னா கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரிடா. அதனாலதான் நான் இப்படி. நீ ஆயிரம் சொன்னா தப்பு தப்புதான்டா? தப்புதான். நான் செஞ்ச தப்புக்காக நீ என்ன நாலு தப்பு தப்பு நான் பட்டுக்கிறேன். ஆனா வெளியில சொன்னேன், இங்க மாமனார் துப்பாக்கியோட வருவார், என் பொண்டாட்டி புல்லட் எடுத்து கொடுப்பான். இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்ச என்ன விசேஷம் அம்மா? எதுக்காக தோரணம் கட்டுறாங்க? ஐயோ உங்களுக்கு ஞானம் தான் இல்ல, கொஞ்சம் ஞாபகமாவது இருக்க கூடாதா? நம்ம வீட்டு சுமங்கலி விரதத்துக்கு உங்க ஃப்ரெண்ட் சீதாராமனையும் அவர் மனைவியையும் கூப்பிட்டிருந்தானே, அது கூட மறந்து போச்சா? அடடே, ஆமா ஆமா. இப்ப ஆட்டு தலைய, அவங்களும் மறந்துருப்பாங்க, ஞாபகப்படுத்து. ஆமா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. நம்ம வீட்டுக்கு வரப்போறவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, அவங்களுக்கு சரிசமமா சீதாராமனை உட்கார வைக்கிறது நியாயமான்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இந்த யோசனை அவங்க வீட்டுக்கு போய் செம பிடி பிடிச்சிட்டு வந்தமே அன்னைக்கு இருந்திருக்கணும். கரெக்ட். நீங்க போய் அங்க சாப்பிட்டீங்கல்ல, அவங்கள கூட்டி கூட்டாது இங்க சாப்பாடு போட்டா தானே கௌரவம். எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு சாயங்காலம் வந்து ஆகணும். இல்ல நான் வாயால பேச மாட்டேன், துப்பாக்கி தான் பேச. அன்னைக்கு என் பொண்டாட்டி உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீயும் சம்சாரமும் அவளைய சம்சாரம் பலலாம் பேசுறோம். சரி, உன் சம்சாரமா அடிச்சாலே ஷர்மிலி. நீங்க ரெண்டு பேரும் அவசியம் சுமங்கலி விரதத்துக்கு வீட்டுக்கு வரணும். என் ஒய்ஃப் கூப்பிட்டாலே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. சொல்லு. அந்த சுமங்கலி விரதம் இன்னைக்கு தாண்டா. ஆமா, நீயும் பொண்டாட்டியும், நீயும் அந்த பொண்டாட்டியும் கண்டிப்பா 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும்னு எங்க மாமனாரையும் பொண்டாட்டி உத்தரவு போட்டிருக்காங்கடா. சித்தராமா என்ன காப்பாத்துற? டேய் டேய் டேய், ஒண்ணு செய்யட்டு மாட. உன் வீட்டு விழாக்களுக்கு பண்டிகைகளுக்கு இதுக்கெல்லாம் அவளோட அட்டன் பண்றதுக்கு சௌரியமா பேசாம அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? அருமையான யோசனை. அப்படியே செய்யடா. வழுக்கி விழுந்தவளுக்கு வாழ்வு கொடுத்த மாதிரி இருக்கும், உன் நண்பனுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். நான் செஞ்ச தப்பு அடியோட மறைஞ்சு போயிடும். அடிச்சனா தெரியுமா? அன்னைக்கு அவளை என் பொண்டாட்டின்னு நீ சொன்னப்போ நான் பேசாம இருந்ததே தப்பு. மறுபடியும் அதே தப்ப செய்ய சொல்றியா? சீதாராமா, நீ இதுவரைக்கும் செஞ்ச உதவியை விட இப்ப செய்ய போற உதவி தாண்டா பெரிய உதவி. வேண்டாம், நீ அடிக்கடி சொல்வியே ரமேஷ் நான் உனக்கு என்ன கைமாற செய்ய போறேன்னு. அதுதாண்டா இது. செய்டா, இனிமே என்னால உனக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது. அப்படி வந்தா ஏண்டா இந்த பையில நீ கண்ணாவிட கேள். நான் அவளை எங்கேன்றா போய் தேடுவேன். கரெக்ட். அந்த புரோக்கர் பேர்லயும் கட் பண்ணி விட்டுட்டேன். சீதாராமா, எங்கேயோ மேனகாபுரத்துல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆளை வச்சு ட்ரை பண்ணே. ப்ளீஸ் 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 ரமேஷ், நான் தினமும் வடபழனி கோவில், பார்சாதி கோவில், கபாலீஸ்வரர் கோவில் போயிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ என்ன போக சொல்ற இடம் இருக்கே. ஐயோ, காப்பாத்துறாடே. காப்பாத்துறேன்டா, காப்பாத்துறேன். கடவுள் தாண்டா என்ன காப்பாத்தணும். சார், நீங்க கேட்கிற சரமளி தூளே இருப்பா, அதனால அவளை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஐயோ, அப்ப நான் என்னப்பா செய்யறது? ஏதோ பண்ணுங்க சார், முதல்ல நம்ம கணக்கை செட்டில்மெண்ட் பண்ணுங்க. மக்கள் தீர்ப்பு மகேஷ் தீர்ப்பு. அம்மா அண்ணே எல்லாரும் வாங்க வாங்க, இவர் அக்கிரமத்தை கேளுங்க. என் தொழில் ஒரு அஞ்ச விஷயம். அண்ணன் இருக்கார, ஒரு பொண்ணு வேணும்னாரு. பொண்ணுக்கு 5 பொண்ணை காட்டினேன், 5 பிடிக்கலேன்ட்டாரு. அவர் இஷ்டம். ஆனா அந்த 10 ரூபா கொடுத்து போடானுங்கிறாரு. நான் இந்தண்டே போன உடனே இவரு அந்தண்டா அந்த வீட்டுக்கு போக மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. ஏப்பா, பாக்குறது கௌரவமான பையனா இருக்கிறேன், உனக்காப்பா இந்த வேலை. சார், நீங்க தப்பா நினைக்கிறீங்க. சும்மாரியா, இந்த வேலைக்கு வரக்கூடாது.
வந்துட்டா காது காது வச்ச மாதிரி காசை கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியது. காசு பணம் கைக்கு வந்துட்டா போதும், வீடு வீடா ஏறி இறங்கறானுங்க இந்த பாவி பசங்க. 10 ரூபாய்க்கு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அவளை கொண்டா இவளை கொண்டான்னு அதிகாரம் வேற. ஏய் ரமேஷ், நான் ஊரே சிரிக்குதுரா. இந்தாயா மிச்ச 40 ரூபாய் போய் சேர். இத முன்னாடியே கொடுத்திருந்தா உன் மானம் விமானம் ஏறி இருக்காது. நடுரோட்ல பைத்திய மாட்டம் தலையை பிடிச்சு நிக்கிற, வெளியே விடு. கிட்டத்தட்ட என் நிலம அப்படித்தான், நீ போப்பா. சர்மிலி, நீயா? உன்னை தேடி நான் பட்ட கஷ்டமும் அலைஞ்ச அலைச்சலும் கொஞ்ச நஞ்சம் இல்ல. இறங்கி வாமா. என்ன விஷயம்? நானும் ரமேஷும் எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டோம், நீ வந்தாத்தான் அந்த சிக்கல்ல இருந்து விடுபட முடியும். வாமா. உன் கூட வரதுல எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல, யார் கூட போனாலும் எனக்கு ஒண்ணுதான். இவங்க ஓகேன்னா நான் உன் கூட வந்துடுறேன். ஐயா, இன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணை என் கூட அனுப்பிச்சிருங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகட்டும் ப்ளீஸ். நாகப்பட்டி வரையிட்ட ஒரு வாரத்துக்கு குத்த வைக்க எடுத்துருக்கா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் பத்தியான 3 மணில இருந்து அரைஞ்சு 300 ரூபாய் கொடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்து வந்தீங்க தெரியுமா? எனவோ கட்ட புருஷ மாதிரி வந்திருக்கிறீ. வழி அவளியா? ஐயா, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் இன்னைக்கு மட்டும் அவளுக்கு நான் கட்ட புருஷ மாதிரி தான். இத பாருங்க, வேணும்னா நீங்க அவளுக்கு கொடுத்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன், அவளை அனுப்பிச்சிருங்க ப்ளீஸ். ஏண்டா சிங்காரா, ஐயா பணத்தை கொடுத்துறாரா? அடுத்த ரூபாய் பாதுகாத்துக்கிறேன், நீ போய் சாமிய கும்பிடு. என்ன சொன்னா கேக்குறான்?
பாடுங்களேன். எனக்கு வெறும் பாட்டுனா பாட வராது, ஆடிக்கிட்டே படுத்தனா ஆடுவேன் பாடுவேன். இது பூஜை அறை, டான்ஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், பாட தெரிஞ்சா பாடுங்க. நீ எவ்வளவு தூரம் கேக்குறதுனால பாடினா என்ன, பாடி பாக்கட்டுமா? பாடுங்க. பாடுமா? இரவினில் தூ இரவினிலாட்டம் இரவினிலாட்டம் பகலினில் தூக்கம் இரவினிலாட்டம் பகலினில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் இதுதான் எங்கள் உலகம் இதை வந்துடுறேன் இதுதான் எங்கள் உலகம் ஏமா இது என்ன பாட்டு நவராத்திரி பாட்டு நவராத்திரி பாட்டு ஏ நவராத்திரி பாட்டு எங்க வீட்டுல குலம் வச்சா ஒன்பது நாளும் என் ஒய்ஃப் இதைத்தான் பாடுவா நல்ல பக்தி பாட்டு வச்சுட்ட அப்புறம் பாடு சொல்ல வாங்க சாப்பிட போலாம் சாப்பிட போலாம் ஐயா இன்னைக்கு சைவ சாப்பாடு தானா நான் மட்டன் பிரியாணி சிக்கன் 65 எல்லாம் கிடைக்கணும் ஆசையா வந்தேன் வெறும் பருப்பு சாம்பார் என் ஒய்ஃப் எப்பவுமே திடீர்னு ஜோக் அடிப்பா இதுவும் ஜோக்குடா தக்காளி சூப் A1 சீனிவாசனோட சைனீஸ் ஹோட்டல்ல சாப்பிட்ட சிக்கன் சூப் மாதிரியே இருக்கு சீனிவாசனா எஸ் சீனிவாசன் சீனிவாசன் என் ஒய்ஃபோட ஒண்ணு விட்ட அண்ணன் பத்தக்கொண்டு ரொம்ப பிரமாதம் பென்சிலால் சேட்டோட பிலால் ஹோட்டல்ல சாப்பிட்ட பாயா பக்கத்துல கூட நிக்க முடியாது பென்சிலால் சேட்டா பென்சிலால் சேட்டு அவர் மார்வாடியா இருந்தாலும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி என் ஒய்ஃப அவர் சின்ன குழந்தையா இருந்த போது தோல்ல தூக்கி வச்சுட்டு திரும்பி கொஞ்சுவாரு அதே மாதிரிதான் தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்ல வந்தேன் கட்லெட் ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடு சாப்பிடு காதர் பாயோட சாப்பிட்ட விரால் மீன் வறுவல் மாதிரியே இருக்கு காதர் பாய் உங்க ஒய்ஃபுக்கு கசாப் கொடுக்கறவரா இல்ல சார் அவர் என் ஒய்ஃபுக்கு ஒண்ணு விட்டவரா அது இல்ல சார் அது ஒன்னதான் நீ விட்டுற அடிக்கடி ஆமா சார் ஏமா நீ எதுக்கு எடுத்தாலும் ஹோட்டலே உதாரணம் காட்டுறிய உன் வீட்டுல சமைக்கிறதே இல்லையா வீட்டுல சமைச்ச மட்டும் எங்க சார் சாப்பிட முடியுது பாதி நாள் ஹோட்டலையே தெரிஞ்சிடுது விளக்கம் கொடுப்பிய ஆமா சார் அந்த கீதா ஹோட்டல் சீதா ஹோட்டல் உட்லன்ஸ் ஹோட்டல் குட்லன்ஸ் ஹோட்டல் இதெல்லாம் என் ஒய்ஃப் டெலிபோன் ஆபரேட்டர் வேலை செஞ்சுட்டு இருந்தா இப்ப இல்ல இப்ப என்ன பண்றா என்ன ஆபரேட் பண்ணிட்டு இருக்கா ஏதாவது பண்ண வேண்டியதுதானே இந்த பொரியல் ஆமா இந்த ஜோக் இப்ப வேணாம் நாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிறோம் அப்புறம் அடி ஜோக் நீ வந்து ஸ்ரீன் உன் பொண்டாட்டி பக்கத்துல போ இந்த பக்கம் எடுக்கிறாங்க மோத்த காட்டு இந்த பணம் ஆளை விடு இத பாருங்க எங்க வீட்டுல படுத்தா எனக்கு தூக்கம் வராது நான் உங்களோட தான் தங்க போறேன் அம்மா தாய உன் சங்காத்தமே வேணா நடைய கட்டு என்ன சீதாராமா என்ன உங்களுக்குள்ள கஷமுசா ஒண்ணும் இல்லைங்க வரும்போதே ஸ்கூட்டர் மக்கர் பண்ணிச்சு போற வழியில ஏதாவது தகராறு பண்ணிட்டேனா என்னன்னு கேட்டேன் அது தப்பா தப்பு இல்லையா ஸ்கூட்டர் ஒண்ணு ரிப்பேர் சரியா இருக்கு பாரு பொய் சொல்லாத நீ லேட்டா வர்றது காரணமே ஸ்கூட்டர் ரிப்பேர் தானே சொன்ன அது இதெல்லாம் அது இதுன்னு முழுங்காத உனக்கும் உன் பொண்டாட்டி என் ரூம தர்றேன் தங்கி காலையில போங்க வாங்க வேணாம் சார் முதலாளியா சொல்லியாச்சு அப்புறம் என்ன தாங்க சார் தாங்க போங்கறேன் ஏய் உள்ள போய் என்னடா செய்யறது அட்ஜஸ்ட் பண்ணிக்க ப்ளீஸ் ஓகே குட் நைட் டாடி அப்ள மணி எட்டாவது போய் பாத்து போவோம் அப்படியே செய்யறேன் இங்கேயா இதெல்லாம் போயா குட் நைட் அது அது குட் நைட் ரசிதா சில்லறத்தனமா இருக்கே தவிர பொண்ணு ரொக்க மாட்டான் மேஜர் பர்றது எவ்வளவு அழகா இருக்கு மேஜர் ரூம் அழகா இருந்தா என்ன கொட்டு பேசணுமா என்னங்க நீங்க அவாவ இந்த மாதிரி சந்தர்ப்பத்திற்காக 5000 10000 செலவு பண்றா நீங்க என்னடா சாலா வர சந்தர்ப்பத்தை அனாவசியமா வேஸ்ட் பண்றீங்க அம்மா தாயே நான் ஒழுக்கமாவும் நேர்மையாவும் வாழணும்னு நினைக்கிறேன் சந்தர்ப்பம் இது இப்படி மாட்டிட்டு முடிக்கிறேன் என்ன விட்டுருமா கேக்கடா கேட்டு போங்க உலகத்துல உங்களை விட்டு ஆமரியே இல்லாத மாதிரி நான் ஏன் கவலைப்படுறோம் நிறைய பேர் இருக்காங்க என்ன விட்டுடு நான் எக்கடா கேட்டு போறேன் ஐயோ என்னங்க உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு நிறுத்த 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 அடி பாவி இடத்தை கொடுத்தா மரத்தப்படுங்கிற மாதிரி பாட்டில் குறைஞ்சிருக்கிறத பார்த்தா மேஜர் என்ன நினைப்பாரு அரை கடவுளே ஓ
தெரிஞ்சிருந்தா இந்த ஆளே வச்சிருப்பனே, கொஞ்சம் விசாலமா பார்த்திருப்பேன். ஐயோ, இனிமே எனக்கு தூக்க வேற வராது. பறக்க விட்டீங்கண்ணா, நான் சாப்பிட்டு பார்ப்பேன், நல்லா இருந்தா உங்களுக்கு கொடுப்பேன். இது நல்லா இல்ல உங்களுக்கு வேண்டாம். குட் மார்னிங் மீனா. ஆமா, உங்க சோதனை எப்படி இருக்கு? இப்ப எல்லாம் நாங்க அவரை பத்தி கவலைப்படுறதே இல்ல. அப்படி கை மீறி போற அளவுக்கு அவருக்கு என்ன ஆயிடுச்சு? அவருக்கு ஒன்னும் ஆகல. அந்த கேன்சர் பேஷண்ட் பத்தி கவலைப்படுறதுக்கே எங்களுக்கு நேரம் போகல. எந்த கேன்சர் பேஷண்ட் சொல்ற நீ? அதான் அன்னைக்கு ஒரு நாள் உங்க டிஸ்பென்சரில பாக்கல ஒரு யங் மேன், அவர் தான் சொல்றேன். அவரை பார்த்ததுல இருந்து என் மனசே சரியில்லை டாக்டர். அவர் சாகுற வரைக்கும்மாவது சந்தோஷமா இருக்கணுமேனு 24 மணி நேரமும் நான் அவர் கூட தான் இருக்கேன். அவரும் என்ன ஒரு நாள் கூட பார்க்காம இருந்ததே இல்லை. அவன் மறுபடியும் வந்தானா? அவன் காலை பாரு, கால தரையில இருக்காது. ஏன்னா வந்ததான் ஆவி. காரணம், அவன் செத்து போய் ஒரு மாசம் ஆச்சு. ஐயோ டாக்டர், நீங்க மிஸ்டேக் பண்ணிக்கிட்டீங்க, அவன் சாகவே இல்ல. அது எப்படி முடியும்? அவன் சாகும்போது நான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஐயா கொஞ்சம் அவசரக்காரன், நான் சொன்ன கேட்டு முடிச்சு முன்னாடி போய் சேர்ந்துட்டான். ஐயோ, நீங்க வேற யாரோ சாகறத பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதோ அவரே வந்துட்டாரு. இப்ப சொல்லுங்க, அது பேய? பேய் மதந்து வரும், இவன் நடந்து வரான். இவன் வேற இலுமல் கேசுமா, வெள்ளை திங்க சொன்ன தின்னுட்டான். ஹலோ ஹலோ யங் மேன், இன்னொரு பெரிய ஜோக் தெரியுமோ? நான் மீனா கிட்ட ஒருத்தனுக்கு கேன்சர்னு சொன்னேன், நீ தான் அந்த கேன்சர் பேஷண்ட் மிஸ்டேக் பண்ணிட்டு உங்ககிட்ட நெருங்கி பழகிட்டு இருக்கிறதுனால எப்படி வேடிக்கை? நான் பண்ண முட்டாள் தானோ? உங்களுக்கு எல்லாம் வேடிக்கையா இருக்கா? நான் வேதனை பட்டுக்கிட்டு இருக்கேன், இவர் சாக போறதா நம்பிட்டு இருக்கேன். எங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? வருத்தப்படாத மீனா, ஒரு டாக்டரால கேன்சர் குணப்படுத்த முடியுமே தவிர இந்தாக்க முடியாது. என் அப்ப சீனிவாசனை வேண்டிக்கும், அவன் நினைச்சா எல்லாம் நடக்கும். டேய் பசங்களா வாங்கடா. மீனா தரணிங்க, உங்களால என் மானம் மரியாதை எல்லாமே போக போகுது. இந்த வெக்க கேட்டு கேட்டு ஊரே சிரிக்க போகுது. கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் உங்களை பார்த்தா எனக்கு அழுகழுகையா வந்தது, இப்ப ஆத்திர ஆத்திரமா வருது. ஐயோ, நான் எப்படி ஊர் வாய மூடுவேன்? அது ரொம்ப நாம கொஞ்சம் ஓவராவே கூத்தடிச்சிட்டோம். கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது மீனா. போறேன், போய் அப்பா அம்மாட்ட சொல்லி பாக்குறேன். என் நாக்கு கூட கருத்து போச்சு, போயிடுவான்னு சொன்ன பொட்டுன்னு போயிட்டான். எதிர்பார்த்ததுதானமா நடந்திருக்குது? ஒரு மணி ரெண்டு மணி முன்ன ஆனாலும் கண்டிப்பா போயிடுவாமா? ஆமாமா, சொன்னா சொன்ன நேரத்துக்கு போக அவன் என்ன ஊருக்கா போறான். இந்த
ஹார்ட் கேன்சரா இருக்கும் வயிறு கேன்சரா இருக்கும் எப்படியோ கேன்சர் கேன்சர் தானம்மா அவருக்கு கேன்சரே இல்ல இல்லையா எப்போ கேன்சல் ஆச்சு இப்பதான் ஜஸ்ட் நவ வந்துப்பா வந்து டாக்டர் வேற யாரோ ஒருத்தர் சொன்னதே நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இத்தனை நாள் இவரை கட்டிக்கிட்டு அழுதேன் அடி பாவிமா மகளே இப்படி ஏமாந்து டோகர துக்கம் தாங்க முடியாம தான் அழுதேன் நீங்க என்னடா ஐயோ என் தலையில மண்ணை மாறி போட்டுட்டியே அக்கம் பக்கத்துல உள்ளவனுங்க இருக்கலாம் நான் என்னடி பதில் சொல்லுவேன் தெருவுல போற நான் வீட்டுல கூட்டு வந்து வச்சு விருந்து போட்டு பிக்னிக் கூட்டு போய் இல்லாத செலவை எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்ப குண்டா தூக்கி போடுறியே அப்பா கொஞ்சம் அப்பா பாப்பா இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் ஒரு நல்ல யோசனை சொன்னாரு என்ன வந்துமா வந்துப்பா நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்னது கருமாதி செய்யலாமான்னு காத்துக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு கல்யாணமா பண்ணி வைக்க சொல்ற வேற வழியே இல்லப்பா அவரு சாகத்தானே போறாருன்னு நினைச்சு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தாத இடமே இல்ல அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன் என்னங்க தங்க யோசனை பண்ணி பார்த்தா எனக்கு இதுதாங்க நியாயமா படுது ஏமாந்தது ஏமாந்துட்டோம் ஒரேடியா ஏமாந்துடலாங்கிறியா செய்வோம் அப்பா தீபாவளிக்கு அவங்க அம்மா அப்பா ஊர்ல இருந்து வராங்களா நம்ம எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட்டு அதனால அன்னைக்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம்ப்பா நெருப்பு படையா தலைய உள்ள விட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஐயா நீ வெளியில கழுத்து வெளியில வர மாட்டீங்க என்னங்கது சம்பந்திகர் நேரத்துல போய் குடிச்சிட்டு இருக்கீங்களா என்னடி நீ நம்ம பையனுக்கு பெரிய இடத்துல வேலை கிடைச்சிருக்குது நல்ல மருமக நம்ம வீடு தேடி வரப்போகுது அந்த சந்தோஷத்தை கொண்டாட ஒரு அரை சாப்பிட்டு இருக்கிறேன் இதே வாடிக்கை போச்சு தீபாவளியை பொண்டாட்டி பிள்ளைகளோட வீட்டுல கொண்டாட கூடாது சின்ன வீடு ஒண்ணு தேவைப்படுதோ இரு அங்கே அனுப்பிச்சிருக்கேன் ஓ பக்கத்துல மாது ஒரு கையில மது இன்னொரு கையில சூடு உன் பேர் என்னப்பா மதுசூதனங்க உன்னை நிக்க வச்சு சொல்லணும் ஓ நீதான் இவங்களுக்கு எல்லாம் மாமாவா முடியாவாய உன்னை மாமியா வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் என்ன இன்ஸ்பெக்டர் அப்படி பாக்குறீங்க என்னையும் இந்த லிஸ்டோட சேர்த்துறாதீங்க கொஞ்சம் ஹை கிளாஸோ வாய மூடுங்க சார் நான் குடும்ப பொண்ணு குடும்ப பொண்ணுங்க ஹோட்டல்ல தான் குடித்தனம் நடத்துவாங்களா எனக்கும் வீடு இருக்கு நான் ஏன் சார் ஹோட்டல் வந்து குடித்தனம் நடத்தணும் என்ன எங்க வரணும் இவர் யார் அப்படி கேளுங்க சொல்றேன் எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் சண்டை கோவிச்சுட்டு ஹோட்டல்ல வந்து தங்கியிருக்கேன் இவர் எங்க அண்ணா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காரு சொல்லுங்களேன் அண்ணன்னு அண்ணன் தான் குடும்பத்துல சண்டைன்னா தாயார் வீட்டுக்கு தானே போவாங்க ஹோட்டலுக்கே வரணும் எங்க தாயார் செத்து சமாதி ஆயிட்டாங்க என்னையும் பக்கத்துலயே குழி தோண்டி உட்கார சொல்றீங்களா நம்ப முடியலையே சந்தேகமா இருக்கே அவர் பேரு சீதாராமன் சாம்சன் சைக்கிள் ஃபேக்டரியில பிஏவா இருக்காரு கான்ஸ்டபிள்ஸ் உங்க எல்லாரும் வேலை ஏத்துங்க இந்த அளவு ஜீப்ல ஏத்துங்க நீங்க வாங்க உங்க வீட்டுக்கு போகலாம் ஓ மிஸ்டர் ராம் சமயத்துல ரெண்டு வார்த்தை இடிக்கோ கடிக்கோ உட்கார்ந்து பேசுமா அதுக்கு தானே வந்திருக்கிறோம் என்னங்க என்னமோ
விரல் சூப்பர பழக்கத்தை கேக்குறீங்களா? எனக்கு பல்லு முளைச்ச உடனே விட்டுட்டேன். அதை கேட்கலங்க, தண்ணி போடுற பழக்கம். என் பொண்ணு வயசுக்கு வந்த உடனே அதை விட்டுட்டேன். அபாரா, எனக்கு பையன்தான், நான் எதையும் விட வேண்டிய அவசியம் இல்லை. கொடுத்து வச்சவங்க கொடுத்து வச்சவங்க. நீங்க இப்படி உங்க பையன் படு சுத்தம், அவனுடைய தங்கமான குணங்கள்லாம் அவன் முகத்திலேயே எழுதி ஒட்டி இருக்குது. வரிவிடாம படிச்சிருங்க, பின்னாடி வம்பு தும்பு வரக்கூடாது. படிச்சதுனாலதானே பிடிச்சு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னங்க பேச வேண்டியது, சீக்கிரமா பேசி முடிங்க. என்னத்த நான் பேச வேண்டியது, எனக்கு இருக்கிறது ஒரே மக, உங்க விருப்பப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சிடுறேன். ஆமாங்க, கல்யாணத்தை தடபடலாம் நடத்தணுங்கிறதா எங்க பின்ன இருக்காதா? உங்களுக்கு ஒரே பொண்ணு, எனக்கு ஒரே பையன், கல்யாணத்தை தடபடலாம் நடத்திடுவோம். யாரோ வந்திருக்காங்க சொல்றீங்க, யாரும் பார்த்து ஒரு பட்டுப்படவை வாங்கி கொடுக்காம சண்டை போட்டு விரட்டுனீங்க. இப்ப உங்களால எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பாத்தீங்கன்னா, போலீஸ் சந்தேகப்படுற அளவுக்கு ஆய் போச்சு என் நிலைமை. உங்களுக்காக சுமங்கலி விரதம் எல்லாம் கொண்டாட எனக்கு இதுதான் பரிசா? கத்தாத மெதுவா பேச. என்ன சார் நீங்க பாக்கத்துக்கு படிச்சவருமா இருக்கீங்க? பட்டுப்பட வைக்காத கொண்டாட்டி வீட்டை விட்டு விரட்டிட்டீங்களே. இன்ஸ்பெக்டர், இது எதுவா இருந்தாலும் சரி, சண்டை சச்சரவுனா வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறதா, ஹோட்டல் வரைக்கும் வரப்படுறதா? ஒரு குடும்ப பெண்ணை சந்தேகப்பட்டு கூட்டு வர வேண்டிய நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டீங்களே. ரெண்டு பேருக்கும் அவன் ஏதோ பட்டு போடுற கேட்டிருக்கான். இவன் வாங்கி தர மாட்டேன்னு கோபத்துல பொத்து பொத்துன்னு போட்டு அடிச்சிருக்கான். விவகாரம் முத்தி போய் போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் சமரசத்துக்காக எங்கிட்ட வந்திருக்க. இந்த வட்டாரத்திலேயே பஞ்சாயத்துல எங்கிட்ட தான் வருவாங்க. நான் போய் தீர்த்து வச்சு வந்துடுறேன். நீ உள்ள பாரு. ஏய் பிசாசே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இன்ஸ்பெக்டர்ட்ட நான் உன் புருஷன் சொல்லுவேன். அடச்சும்மா நிறுத்துங்க சார். உங்க தேவைக்கு மட்டும் என்ன பொண்டாட்டின்னு சொல்லிக்கலாம், என் தேவைக்கு மட்டும் உங்களை புருஷன் சொல்லக்கூடாதோ? கத்தாதேம்மா கத்தாதே. உள்ள எனக்கு கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. இத பாரு, இந்த நேரத்துல நான் தான் உன் புருஷன் தண்டோரா போடாதம்மா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இனிமே நான் உன் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டேன். நீ என்ன புருஷன் சொல்லாதம்மா. நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டிங்கிறது சுமக்கலி விரதத்துக்கு வந்த அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போயாச்சு. பத்தாக்குறைக்கு இன்ஸ்பெக்டருக்கு வேற தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன ரகசியம்? பல்லாத ரகசியம். ஐயோ, கல்யாணத்தை தடபடாத நடத்தணும்னு பேசிட்டு இருக்காங்களே. கல்யாணத்துல பார்க்க கூடாத யாராவது பார்த்துட்டா ஆபத்தாச்சே. என்னடாச்சாங்க அங்கேயாப்பா? அது வந்து ஒரு புருஷன் போட்டாடி விவகாரம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் தான் பஞ்சாயத்து பண்றது. அதை தீர்த்து கீர்த்து வச்சு ஒரு வழியா சமாளிச்சேன். நல்ல காரியம் தான். அதற்கிட்டும் ஏங்க, கல்யாணத்தை எந்த மண்டபத்துல வச்சுக்கலாம்? ஊருக்கு நடுவுல இருக்கிற மண்டபமா இருக்கணும். ஊரையே கூட்டணும். அப்பா எப்பா கல்யாணத்தை தடபுடலா நடத்தத்தான் விடுமா? ஏதோ காது காது வச்சா மாதிரி சொந்தக்காரங்கள்ல அது முக்கியமானவங்களா கூப்பிட்டு மரக்கோவில்ல முருக சன்னிதானத்தை கல்யாணத்தை சிம்பிளா முடிச்சிருவோம்ப்பா. ஆமாப்பா, அவர் சொன்ன மாதிரி கல்யாணத்தை சிம்பிளாவே முடிச்சிருவோம். ஆல்ரைட், சிம்பிளா முடிச்சிருவோம். சிம்பிளாவது சிம்பிளாவது, சும்மா இருங்க. என் ஒரே பொண்ணு கல்யாணத்தை ஊருக்கு தெரியாம எங்கே போய் நடத்துறதா? இதை நான் ஒத்துக்க மாட்டேன். அதானே, டேய், நீ எனக்கு இருக்கிறது ஒரே பையன்டா, ஊரடியே கல்யாணம் பண்ணணும்ங்கறா என்னுடைய ஆசை. அப்பா, விலவாசி எல்லாம் எப்படி ஏறி போயிருக்கு? அரிசி என்ன விலவுக்குது, சக்கரை என்ன விலவுக்குது, பருப்பு என்ன விலவுக்குது? எப்பா கல்யாண மண்டபத்துக்கு நாம எவ்வளவு கொட்டி கொடுக்கணும்? இந்த மாதிரி ஆடம்பர செலவு செய்யறதுக்கு பதிலா நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணலாப்பா. நாடு இப்ப இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி வேஸ்ட் பண்றது நீங்க நாட்டுக்கு செய்ய பச்சை துரோகம். சம்பந்தி, பையன் சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு. அதை கட்டிக்கு போறவங்க அவங்க அவங்க இஷ்டப்படியே செஞ்சிருவோம். தங்கம் சரின்னு சொல்ல, எப்பதான் நான் சொல்லதை நீங்க ஒத்துக்கிட்டீங்க? சா சா சா, சரின்னு சொல்லிட்டாங்க. கல்யாணத்தை சீக்கிரமா செய்யுங்க. ஆனா பொண்ணுக்கும் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை ஒழுங்கா செஞ்சிருங்க. நல்ல வார்த்தை பேசியாச்சு, எல்லாம் கையை நினைச்சிட்டு போறது. வாங்கம்மா, சம்பந்தி நீங்க கையை நினைச்சிட்டு வாங்க, நான் வாய நினைச்சிட்டு வந்துடுறேன். எனக்கு ரகசிய கல்யாணம் நடக்க போகுது, அதுக்குத்தான் உன்னை ரகசியமா கூப்பிட வந்தேன். அப்படியா? எனக்கு நிஜமாவே கல்யாணம் நடக்க போகுது, உண்மையான பொண்டாட்டி வரப்போறா. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ.
சர்மிகா தான் என் பொண்டாட்டின்னு உங்க மாமனாரும் உங்க மனைவி நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த சமாச்சாரம் காத்து வாக்குல அவங்க காதுக்கு போச்சு, நம்ம பாடு ஆபத்து. அதனாலதான் தாலி கயிற்றுல இருந்து பூமாலை வரைக்கும் எல்லாத்தையும் ரகசியமா வாங்கியிருக்கேன். மூலக்காரன் அடக்கி வாசிக்க சொல்லு, ஐயன மந்திரத்தை வாய்க்குள்ளேயே சொல்ல சொல்லு, முடிஞ்சா நாதஸ்வரத்துல ஒரு சைலன்சரை கட்டு. வேற வழி, கல்யாணத்துக்கு நீ மட்டும் நிச்சயமா வந்துடுறா. நான் கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு வருவேன். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ தாலி கட்டணும். அப்படியே செஞ்சிருங்கடி. ஓகே, எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுங்க, நான் வந்துடுறேன். மாலதி, ஹாய் மீனா. மாதர் சங்கத்துக்கு போயிருக்கா, சமூக சேவைக்கு போயிருக்கா, அங்க போயிருக்கா, இங்க போயிருக்கான்னு சொல்றாங்க. உனக்கு ரெடிமா, பெரிய வீட்டு பொண்ணுங்கெல்லாம் சிநேகிதம், என்ன ஞாபகம் இருக்குமா? இத பாருடி, எனக்கு எத்தனை பணக்கார சிநேகிதிகள் இருந்தாலும் காக்கா கடி கடிச்சு மாங்காத்தின சிநேகிதி நீ ஒருத்தி தாண்டி. நான் எங்க போனாலும் அங்க வர உனக்கு உரிமை உண்டு. அந்த உரிமை இருந்தா சரிதாண்டிமா. அது போட்டும், உனக்கு கல்யாணம் ஆயிடுதா கேள்விப்பட்டேன். மாப்பிள்ளையாரு ஒரு ஆம்பளை தான் மக்கு, அது தெரியும். எனக்கு என்னையே கல்யாணத்துக்கு கூப்பிடல. கல்யாணமா இருந்தா கூப்பிட்டுருப்பேன். 10,000 ரூபாய் கொடுத்து மாப்பிள்ளைய விலைக்குள்ள வாங்கணும். மாசா மாசம் 5,000 ரூபாய் சம்பளம் வேற. கூப்பிட்ட நேரத்துக்கு வருவாரு, சொல்றத செஞ்சுட்டு போயிடுவாரு. இப்படி ஒரு மாப்பிள்ளையா? ஆச்சரியமா இருக்கே. இதுல என்னடி ஆச்சரியம்? கழுத்துல தாலியை கட்டினதும் முனிசிபாலிட்டி லைசன்ஸ் கட்டின நாய் மாதிரி நடத்துறாங்க பொண்டாட்டிய. அதை மாத்தணுங்கிறதுக்காக தான் நானும் டேடியும் இப்படி பிளான் பண்ணோம். அது சரி, உன் கல்யாணம் எப்ப? அதுக்கு இன்வைட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஹே, எப்ப லைசன்ஸ் கட்டுறாங்க? ஏய், இந்த லைசன்ஸ் பிசினஸ் எல்லாம் உன்னோட வச்சுக்க. நீ தான் ஒரு ஆம்பளைக்கு கட்டி வீட்டோட வச்சிருக்கியே. சரி சரி, அதெல்லாம் விடு. மாலத்தி, வர ஞாயிற்றுக்கிழமை முருகன் கோயில்ல கல்யாணம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல உன்ன மட்டும் தான் இன்வைட் பண்ணிருக்கேன். அவசியம் வந்துடணும். கண்டிப்பா வரேன். உன் புருஷன் எப்படின்னு நான் பார்க்க வேண்டாமா? வந்து பாரு. வரே. நீங்களா? மாலுமா, மாலுமா, நீ எங்க இப்படி? என்னது, நான் எப்படி இங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நான் இந்த பக்கம் வரக்கூடாது தடையா விதிச்சிருக்காங்க. அப்பா சொல்ற மாதிரி உங்களுக்கு மூளை கிடையாது, அறிவு கிடையாது, ஒத்துக்கிறேன். ஆமா, கல்யாணத்துக்கு போறேன்ட்டு நீ ஏன் இங்க வந்த? கல்யாணத்துக்கு தான் வந்தேன். என் தோழியோட கல்யாணம் இந்த கோவில்ல தான். ஆமா, நீங்க எங்க இப்படி? நானும் கல்யாணத்துக்கு தான் வந்தேன். என் ஃப்ரெண்டோட கல்யாணம் இந்த கோவில்ல தான். இப்ப எனக்கு எரிச்சல் வருமா வராதா? பாலு, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? அப்பா அப்பவே சொன்னார்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கார்ல போங்கன்னு. வந்திருந்தா பெட்ரோல் செலவு மிச்சம் தானே? தப்புதான், தப்புதான். சரி சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு கல்யாணத்துக்குமே போவோம். வாங்க. சரி. சொல்லவே இல்லையே. நெஞ்சு வலி. எனக்கு கொஞ்சம் இருங்க, நான் மேல போய் யாரையாவது கூட்டிட்டு வரேன். வேண்டாம், நீ மேல போய் கீழே வரதுக்குள்ள நான் மேல போயிடுவேன். யாரையாவது கூப்பிடு. நெஞ்சு வலி. டிரைவர், டிரைவர், சீக்கிரமா, இவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. தூக்கு தூக்கு. ஐயோ, வாங்க. ராமாச்சாரி, அவன் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கும் போது தலையை சொல்லுறதுக்கு இப்ப என்ன அவசரம் இருக்குது? என்ன கைவாரத்தனமான இருக்கு? அப்படித்தான் கொட்டுவேன். அது இல்லடா, ஹார்ட் அட்டாக் வந்து அறிகுறியே காணும். அறிகுறியே இல்லையா? ஆமா, வேற ஒரு ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பாரு. இத பத்தி உனக்கு தெரியாது. என்ன செத்தவன் நெஞ்சில வச்சா கூட டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் வரும். இவனுக்கு வருதா இல்லையா? வந்துட்டு இருக்க. அப்ப இருக்கானா போயிட்டானா? இருக்கமா. நீ என்ன சொல்ற மேஜர்? உன் மருமானே உயிரோட இருக்கேன்னு சொல்லும் போது அவன் செத்து போயிட்டான்னு நான் சொன்னா அது நல்லா இருக்குமோ? அபிஷ்டு, அதன் வியாதியை பத்தி கேக்குறேன் நானு. டே மேஜர், நான் வெக்கத்தை விட்டுட்டு சொல்றேன்டா. நான் அட்டன் பண்ற முதல் கேஸ் இதுதான்டா.
அப்போ இதுக்கு முன்னால வயக்காட்டுல வேலை பார்த்தியா? அது இல்லடா, என்ன கன்ஃபியூஸ் பண்ற முதல் கேஸ் இதுதான். எல்லாம் சரியா இருக்கு, ஆனா ஹார்ட் அட்டாக். எப்படி நீ ஒண்ணு செய்ய? வேற ஒரு நல்ல டாக்டரை பார்க்க சொல்றியா? இன்சல்ட் பண்ணாதடா, என் மனசு நோகமோன்னு ஒண்ணு கவலைப்படாதடா. ஒரு மருந்து தரேன், மூணு வேளை கூடு போயிடும். உயிரா வலிப்பா வலி, ஏன் அவசரப்படுறான்? நீ கூட அப்பனே சீனிவாசா மாப்பிள, இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு அப்படி எப்படின்னு மண்டைய கண்டைய போட்டு தொலைச்சே தொலைச்சு போடுவேன். போட்டுருவா மண்டைய? உயிரோட இருக்கணும் என் மகளுக்காக. இருப்பியா? ஆட்டுமாமா. அப்படியே தேரு. ஏற்கனவே அங்க கோளாறு, அங்கேயே அடிக்கிறேன். அடிக்கிறது கிடமா இல்ல, இங்கே அடிய அடி. அப்படியே தேரு. இந்தா இத பிரிச்சு மொத்தமா கொட்டிக்கோ. ஏண்டா நன்றி கேட்ட பையல, உனக்காகவே நான் ஊரை தாண்டி கல்யாணம் வச்சிருந்தேன், உன்னால வர முடியலையா? சாரிடா, நான் சத்தியமா கல்யாணத்துக்கு வந்தேன், ஆனா எதிர்பாராம என் பொண்டாட்டி அங்க இன்னொரு கல்யாணத்துக்கு வந்துட்டா. ஐயோ, அப்புறம் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு போவோம்னா மலை மேல ஏறணும். ஒண்ணு ரெண்டு மூணு, பத்தாவது படிக்கு வந்துட்டோம். பத்தாவது படிக்கு வந்த உடனே எனக்கு பயங்கரமான ஒரு ஐடியா தோணி இருக்கு பாரு. அட பாவி, அவளை அங்கே கீழே தள்ளிட்டியா? அடாடா, இது நல்ல யோசனையா இருக்கே. நீ என்னடா செஞ்ச? அந்த மாதிரி செய்யலையே. என்ன செஞ்ச? கட 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 நாக்கே உருண்டு விழுந்துட்டேன். ஏண்டா? ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்ச, என்ன தூக்கி கார்ல போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாங்களே. ரமேஷ், நீ கல்யாணத்துக்கு வெளியேன்னு வருத்தப்பட்டேன், இப்போ உன் பொண்டாட்டியோட கல்யாணத்துக்கு வராதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா. ஒரு கண்டத்திலேயே தப்பிச்சேன்டா. தப்பிச்சோம். டேய், உனக்கு கொஞ்ச நாளைக்கு லீவு தரேன், ஜாலியா ஹனிமூனுக்கு போய் வெளியூர்ல சந்தோஷமா இரு. இப்போ நாம எங்க போறோம்? ஏரிக்கு போய் ஜாலியா போட்ல சுத்துவோம். ஓகே ஆச்சா. மாலுமா மாலுக்கனா, இப்ப நாம எங்கடா கண்ணா போறோம்? ஏரிக்கு போய் போட்ல சுத்த போறோம். சரிடா கண்ணா. கையெடுங்க, பிடிங்க. இத முத்துக்கள் சிந்தி சித்திக்கும் மொழி கண்ணே விளையாடு, செவ்வந்தி பாவின் கண்ணங்கள் மீது சித்திரம் கோலமிடு. முத்துக்கள் சிந்தி சித்திக்கும் மொழி கண்ணே விளையாடு. சொல்லி
என்னங்க ஏன் பின்னாடி போயிட்டு இருக்கீங்க? அது அந்த பக்கம் ஒரு அழகான இடம் இருக்கு, அத பார்த்துட்டு அந்த கரையில இறங்கி அப்படியே போயிடுவோம். தேர்நிலவுக்கு போயிட்டு வா, லீவு கொடுத்து அனுப்பிச்சுட்டு உன் பொண்டாட்டி அழிச்சிட்டு இங்க வந்து நிக்கிறிய. உன்ன சொல்றேன் என்னது வந்த உடனே பரப்பிட சொல்ற? நம்ம கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்திய இன்வைட் பண்ண, என்ன காரணத்தினாலயோ அவ வரல, அதனால சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தலையை காட்டிட்டு வந்துருவோமே. காட்டுறதான் காட்டுறோம், இந்த பூவை தலையில வச்சு காட்டுறோம். உங்களுக்காகவே பூ வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சம் அம்மியாவுக்கு கொடுத்தேன். அப்பா நாங்க வெளியில போயிட்டு வரோம். போயிட்டுலாப்பா, போயிட்டுலாமா? பாத்தியாடி, பொண்டாட்டிக்கு வாங்கின பூவ உன் தலையில கட்டிட்டு போறான். சும்மா இருங்க, என் தலையில ஒண்ணும் கட்டல, கையில தான் குடுத்து போறான். கொண்டா நான் உன் தலையில கட்டுறேன், உட்காரு. அட உட்காரு, எவ்வளவு பெரிய கொண்டடி, உன் தலைக்கு தலகாணியே வேண்டாம். அடியே சரசு, அஞ்சு முழம் பூ வச்ச உடனே உனக்கு அஞ்சு வயசு குறைஞ்சிருச்சு. ஏங்க, ஒரு 40 முழம் பூ வச்சா எப்படி இருக்கும்? திரும்ப நீ தொட்டில தான் தூங்கணும் சரசு. சீதாராமன் உன் வயித்துல இருக்கும் போது வந்ததே உனக்கு ஒரு மினுமினுப்பு, அதே மினுமினுப்பு இப்ப வந்திருக்குடி. போங்க, போய் சொல்றீங்க. சத்தியமா சொல்றேன், ஐயோ இந்த சந்தோஷத்தை என்னால தாங்கவே முடியல. இந்த சந்தோஷத்தை கொண்டாட ஒரு அரை பாட்டில் ரம் அடிச்சுக்கிறேன். இந்த பாருங்க, மினுமினுப்பு அது இதுங்க போதே நான் சந்தேகப்பட்டேன். உங்களுக்கு பசுமாடு கண்ணு போட்டுச்சுன்னா சந்தோஷம் வந்துடும், அதை கொண்டாட தண்ணி போடணும்பீங்க. சாம்பார்ல உப்பு இல்லைன்னா உங்களுக்கு துக்கம் வந்துடும், அரை மறக்க தண்ணி போடணும்பீங்க. பாட்டில வாங்கி இடுப்புல சொறி வச்சுக்கிட்டு காரணத்தை தேடி அலையா அலையறீங்களே? அவன் தண்ணியை தேடி அலையறான், நான் காரணத்தை தாண்டி தேடி அலையறேன். இந்த பாருங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பக்கம் 500 பாட்டில ரம்ம வச்சுட்டு ஒரு பக்கம் எண்ணெய் வச்சு ரெண்டுல எது வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அடியே சரசு, 30 வருஷம் என் கூடவே பழகுற, என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நான் என்ன ஆசை இல்லாதவனா, அருமை தெரியாதவனா, பெருமை தெரியாதவனா? 500 பாட்டில் ரம்ம எடுக்கடி, 50 பாட்டில் போதும், நீ வேண்டாம். இந்த வீடா? ஆமா, இல்ல அந்த வீடா? இல்லைங்க, இந்த வீடு. இவ்வளவு பெரிய வீட்டை பார்த்தது மலப்பா இருக்கா? ஆமாமா, உள்ள வந்து பாருங்க. என் தோழி மாலத்தி எனக்காக உயிரையே விடுவா. ஐயோ, சுத்தி வளைச்சு கடைசியில மீனா மேஜை வெட்டுக்கு அழிச்சு வந்தாளே, யாருக்கு விஷயம் தெரியக்கூடாதோ அவங்க முன்னாடியே கொண்டு போய் நிறுத்த போறாளே. பத்தாவது படிக்கு வந்த உடனே எனக்கு பயங்கரமான ஒரு ஐடியா தோணி இருக்கு பாரு. என்ன செஞ்சேன்? ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சேன். ஹார்ட் அட்டாக், நெஞ்சு வலி, மாரடைப்பு, என்னால பேச முடியலையே. ஹார்ட் அட்டாக், எப்போ வரது ஹார்ட் அட்டாக்? இப்ப எப்படிங்க வந்தது? இருங்க, உள்ள போய் மாலத்தை கூட்டிட்டு வரேன். ஐயோ, நீ உள்ள போயிட்டு வரதுக்குள்ள நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். நான் வரேன். அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உடனே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயே. வீட்டுக்கா? ஆமா, போற உயிர் நம்ம வீட்டுலயாவது போகட்டும். இல்ல, முதல்ல உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். இங்க எது வேற எங்கேயாவது கூட்டிட்டு போ. ஆமா அம்மா, உழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி சொல்லாதீங்க டாக்டர், என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க. எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்க டாக்டர், எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்க. உன் புருஷன சொல்லமா, இனிமே நான் டாக்டர் தொழில் பண்ணி உழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்தாச்சு, பிபி சரியா இருக்கு, பல் சரியா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு. அப்படி இருக்கும் போது ஹார்ட் அட்டாக் எப்படி வரும்? சுத்த அயோக்கியதனமா இருக்கு. என்னோட எக்ஸ்ட்ரா சர்வீஸ் ஒரு சாதாரண ஹார்ட் அட்டாக் கன்ஃபியூஸ் பண்ணுது. ரெண்டு நாளா? ரெண்டு நாளாவா? நான் இன்னைக்கு தானே வந்திருக்கேன். ஒன்னு சொல்லப்பா, இதே மாதிரி ஹார்ட் அட்டாக் பேஷண்ட நான் அட்டன் பண்ண நேத்திக்கு. ஐயோ, அந்த கேஸ் உங்க கேஸா? நீங்க படுத்துங்க, உடம்பு அலட்டிக்காதீங்க டாக்டர் சார். நீங்க அந்த காலத்து எம்பிபிஎஸ், இந்த காலத்துல
புது புது வியாதிங்க எல்லாம் வந்துருச்சு. அதனால நீங்க இன்னொரு தடவை எம்பிபிஎஸ் படிக்க சொல்றியா? அத சொல்லல டாக்டர். அப்ப நான் ஏற்கனவே படிச்சது சரியில்லைங்கறியா? ஐயோ, அப்படி நான் சொல்லவே இல்லையே. என்னடா சொல்ற? ஒரு நல்ல மருந்தா கொடுங்க. நல்ல மருந்து கொடுக்கறேன். அந்த பேஷண்ட் கொடுத்த அதே மருந்து இருக்கு, அத கொடுக்கறேன். டாக்டர், அந்த பேஷண்ட் இருக்கானா? போய்ட்டானா? இருக்கான். சௌக்கியமா இருக்கான், க்ஷேமமா இருக்கான். இந்தாமா இதான் அந்த மருந்து, இத கொடு, எல்லாம் சுத்தமாயிடும். அண்ணா எழுந்து மது வாத்துக்கு போ. அப்பா அம்மா அப்பாடி மாலதி. ஹாய் மீனா. வா 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 வா. ஆமாண்டி, உன காலை பார்த்தாதான் ஞாபகமே வரும். ஏண்டி காக்கா கடி கடிச்ச சிநேகிதி கிட்ட நடந்துக்கிற லட்சணமா இது? மீனா, உன் கல்யாணத்துக்கு வராததுக்கு நிச்சயம் நீ ஆத்திரப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நடந்ததை கேட்டா உன் ஆத்திரம் எல்லாம் வருத்தமா மாறிடும். முதல்ல நீ உக்க. அப்படி என்ன நடக்க கூடாது நடந்துருச்சு? உன் கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தப்ப வேற யாரோ ஒரு நண்பர் கல்யாணத்துக்கு ஏன் புருஷனும் அங்க வந்திருந்தாரு. சரி, ரெண்டு பேருமே சேர்ந்து கல்யாணத்துக்கு போவோம்னு படியேறினா 10வது படியிலேயே என் புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக். ஆச்சரியமா இருக்கே. என்னடி இது, வருத்தப்படுறேன்னு பார்த்தா ஆச்சரியப்படுற? மாலதி, நீ தான் என் கல்யாணத்துக்கு வரல, நாங்களாவது பார்த்துட்டு போலாமேன்னு நேத்திக்கு நானும் அவரும் இங்க வந்தோம். உன் புருஷனுக்காவது 10வது படியில ஹார்ட் அட்டாக், என் புருஷனுக்கு வாசப்படியிலேயே ஹார்ட் அட்டாக். நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒத்துமை பாத்தியா? ஒத்துமை பொல்லாத ஒத்துமை. ரெண்டு வியாதியஸ்தர்களை புருஷன் அடையறதுலயா நம்ம ஒத்துமையா இருக்கணும்? அது சரி, உன் புருஷனுக்கு எங்க வேலை? சாம்சங் சைக்கிள் ஃபேக்டரியில வேலை செய்யறாரு. என்னது, சாம்சங் சைக்கிள் ஃபேக்டரியா? ஏண்டி பாய புழக்கிற? என் புருஷன் என்ன ரோலிங் மில்ல இரும்பு தூக்குறாளுன்னு நினைச்சியா? அது இல்லடி மீனா, அந்த சாம்சங் சைக்கிள் ஃபேக்டரிய எங்க அப்பா தான் வாங்கியிருக்காரு. வாட், நிஜமாவா? ஆமாண்டி. உன் புருஷன் பேர் என்ன? என்ன ராமன். பாத்தியா, உன் புருஷன் எங்க ஃபேக்டரியில வேலை செஞ்சோம் இத்தனை நாள் தெரியாம போயிடுச்சே. ஆல்ரைட், இன்னைக்கு சாயந்தரம் என்னுடைய பிரசன்டேஷனா ஒரு குட் நியூஸ் உன் வீடு தேடி வரும். எப்படியோட ரமேஷ், நானும் ஒன்ன மாதிரியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சு தப்பிச்சுட்டேன். ஆக மொத்தத்துல உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டியும் சிநேகிதிகள். சீதாராமா, என்னைக்கு உன்னையும் உன் பொண்டாட்டியும் என் ஒய்ஃப் நேருக்கு நேர் பாக்குறாளோ அன்னைக்கு பெரிய யுத்தமே இருக்கடா. ஏண்டா தினம் தினம் ஒரு கண்டமா இருக்க, நான் எப்படா வாழறது? சீதாராமா, நான் சொல்ற மாதிரி செய். நீயும் பொண்டாட்டியும் அடிக்கடி, ஏன் அடிக்கடி, கொஞ்ச நாளைக்கு வெளியிலேயே தலை காட்டாதீங்க. ஏண்டா இப்படி வாழணும்னா எனக்கு ஏன் ஒரு கல்யாணம், எதுக்கு ஒரு பொண்டாட்டி? சீதாராமா, நீ மடத்தனமா கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? அடே வாங்க 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 வாங்க. நீ எதுக்கா வந்த? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே ஓடி வந்திருப்பேன். இங்க எதுக்காக வந்த? எல்லாம் காரியமாதான், என் தோழி மீனாவுடைய புருஷன் இங்க வேலை செய்யறாரமே, உங்களுக்கு தெரியுமா? அது நான் சொல்றேன்டா. மலுமா, அவன் பேர் என்ன சொன்னா? பேரு என்எஸ் ராமன். யாருன்னு கேட்டு போய் கூட்டிட்டு வாங்க. என்எஸ் ராமன். என்எஸ் ராமன். சீதாராமா, நீ மாலுகிட்ட பேசிட்டு, நான் போய் என்எஸ் ராமன் கூட்டிட்டு வரேன். மிஸ்டர் சீதாராம், உங்க மனைவி ஷர்மிலி சௌக்கியமா? அவளுக்கு என்ன, சௌக்கியமா தான் இருப்பா. வரணும் வரணும் நினைப்பேன், நேரமே ஒளியறது இல்ல. இந்த வாரத்துல கட்டாயம் வரேன். வேண்டாம், வர வேண்டாம். ஏன்? அதாவது என் ஒய்ஃப் பிறந்து விட்டு போயிருக்கா. ஓ, முழுகாம இருக்காங்களா? வழகாப்பா, தெரியுதே, கவலைப்படாதீங்க, நிச்சயம் குட்டி ஷர்மிலி தான். குட்டி ஷர்மிலியா? பெண் குழந்தை தான் சொல்ல வந்தேன். ஐயோ, உன்னால இப்ப எனக்கு ஒரு முக்கியமான காரியம் ஆகும். என்ன சார்? நீ பிரமாதமா நடிக்கணும். நடிக்கிறேன். ஆமா, நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. இப்போ உன் பேரு என்எஸ் ராமன், உன் பொண்டாட்டி பேரு மீனா. உன்னை நான் என் பொண்டாட்டிக்கு அறிமுகப்படுத்தி வைப்பேன். என் பொண்டாட்டி உன்னை என்ன கேட்டாலும் ஒன்னு சரின்னு சொல்லு, இல்ல சிரி. இதை கரெக்டா செஞ்சு முடிச்சேன்னா உனக்கு 500 ரூபாய் பணம், அரை நாள் லீவ். சார், எனக்கு இந்த அமைச்சூர் நாடகங்கள்ல நடிச்சு எக்கச்சக்கமான பேரு, நீங்க உள்ள வந்து பாருங்க. எழுத்து கட்டிடுவேன். மலுமா, இவர்தான் மிஸ்டர் என்எஸ் ராமன், உன் தோழி மீனாவோட புருஷன். அப்படியா? இதுக்கு முன்னால பாத்திருக்கேனே இதே ஆபீஸ்ல. நானேதான் மிஸ்டர் ராமன். உங்க மனைவி மீனாவும் நானும் சின்ன வயசுல என்ன ஸ்நேகிதிகள். ஆவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? மீனா சொன்னாரா? ஆவாங்க. சொல்லிருப்பா சொல்லிருப்பா. தங்கமான பொண்ணு மிஸ்டர் ராமன், அவ உங்க மேல உயிரையே வச்சிருக்கா. நான் ஏதாவது கிண்டலுக்கு சொன்னா கூட அவளுக்கு எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? வரும் வரும். எவ் போட்டாட்டியாச்சு. ஐயோ, எரியுது. நிமிஷா இருக்கா? ஆமா. டாக்டர் கிட்ட காட்டுங்க. மிஸ்டர் ராமன், எஸ் உங்க மனைவி மீனா இருக்காளே, அவ ஒரு குறும்புக்காரி. ஆவா ஆவா, என்ன அவன் எம் போட்டாட்டியாச்சு. நான் தாங்க முடியல. சித்தரமா, நிஜமாவே உடம்பெல்லாம் கொதிக்குது. மாலு வீட்டுக்கு போன உடனே நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்டா. அப்ப சரி, நான் புறப்படுறேன்.
ஒரு கழிச்சடைய காமிச்சு அதுக்கு நான் தான் புருஷன்னு சொன்னேன், சரின்னு ஒத்துக்கிட்டேன். இப்ப இந்த கச்சிதா பையில காமிச்சு அவன் தான் என் மீனாவுக்கு புருஷன் சொல்றையே. சீதாராமா, மீனான்னு சொன்னா உன் புட்டாட்டி என்ன நினைச்சுக்கிறேன், யாரோ மீன் சாகிப்பட்ட மீனான்னு நினைச்சுக்கிய. டே ரமேஷ், உன் குடல உருவி மாலையா போட்டுட்டு யாரோ ராயப்பட்ட ரமேஷ் நினைச்சுக்கிறேன்டா. டேய், நீ என்ன வம்புற மாட்டி நிக்க போறியா என்ன? சீதாராமா, எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிடறா, காப்பாத்துறடே. ஏற மரமா காப்பாத்து காப்பாத்துன்னு என்ன யாரு காப்பாத்த போறாங்க? புரோக்கர் சங்கர், ஊர்வசி தெரு, மேனகாபுரம். இப்ப சீதாராமனுடைய மனைவியாச்சே. ஐயோ, இவர் மீனாவுடைய புருஷனாச்சே. எங்க போறாங்கன்னு பாக்கலாம். ஒரே தட்டுல சோறு சாப்பிடுறது அதுக்காகத்தான். நீ ஏன் பாலிசியும் அதுதாங்க. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாரே மிஸ்டர் சீதாராமன், அவனை மறந்தாலும் அவன் கூட வந்தாளே அவன் பொண்டாட்டி, அரபு நாட்டு குதிரை மாதிரி, அவளை மறக்க முடியுமா? பார்த்தனே உடம்பே சிலுக்குது அவளுக்கு. என்ன அவளும் இவர் அறிமுகப்படுத்தி வச்சாரு என் ஃப்ரெண்ட் மீனாவோட புருஷன். அவங்க ரெண்டு பேரும் பார்க்கல கட்டி பிடிச்சு. மறதி, அவளை பார்த்த அன்னைக்கே நினைச்சேன் இந்த அரபு நாட்டு குதிரை அடுத்த வீட்டு கொல்லையில மேயும்னு. அதே மாதிரி மேஞ்சிருச்சு. அப்பேற்பட்ட சீதாராமனுக்கு இப்படி ஒரு ஓடுகாலி பொண்டாட்டி, இப்பேற்பட்ட உத்தமி மீனாவுக்கு அப்படி ஒரு கயவாளி புருஷன். இவங்களை சும்மா விடலாமா? கூப்பிட்டு விருந்து வைக்கலாம்ன்றியா? ஏற்கனவே வச்ச விருந்துல நான் பட்ட பாடு போ. அது இல்ல டாடி, நான் அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கும் போய் உன் புருஷன் லட்சணம் இப்படி, உன் பொண்டாட்டி வள்ளல் இப்படின்னு புட்டு புட்டு வைக்க போறேன். இவர் ஃப்ரெண்டு சீதாராமனுடைய வாழ்க்கையும் ஏன் சிநேகிதி மீனாவோட வாழ்க்கையும் நான் காப்பாத்த போறேன். மனு மனு, அவசரப்படாத, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஆமா, புருஷன் கிட்ட இருக்கிற வீக் பாயிண்ட்னால தப்பு செய்யற பொண்டாட்டியும் உண்டு, பொண்டாட்டி கிட்ட இருக்கிற வீக்னஸ்னால தப்பு செய்யற புருஷனும் உண்டு. அதனால புருஷன் பொண்டாட்டிய பிரிச்ச அந்த பாவ உன்னை ஏழு ஜென்மத்துக்கு விடாது. வாழ்க்கையிலேயே மாப்பிள சொன்ன உருப்படியான விஷயம் இது ஒண்ணுதான், நானும் ஒத்துக்கிறேன். ஆமாம்மா, இதே தப்ப நம்ம மாப்பிள செஞ்சிருந்தாலும் நான் நிக்க வச்சு அவனை சுட்டுடுவேன். இது அடுத்தவங்க வீட்டு விவகாரமாச்ச. ஆனா ஒண்ணு, அப்பா சொல்லிட்டாரேன்னு விட்டுடாத. உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ கிண்டிப்பார். என்னம்மா? நான் அப்பா அம்மாவை பாத்துட்டு வரலான் இருக்கேன், போயிட்டு வரட்டுமா? தாராளமா போயிட்டு வாமா. அவர் வந்தா சொல்லிடுங்க. சரிம்மா, வரையாத்தே. என்ன அடக்கம், என்ன பணிவு! இப்படிப்பட்ட பொண்ணு நமக்கு மருமகளா வந்து வார்த்ததை நினைச்சா என் மனசு புலகாங்கிதம் அடையுது. இல்லடி சரசு, ஆமாங்க, எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை கொண்டாட இந்த அறைய சாப்பிட்டுக்கிறேன்டி. ஆரம்பிக்கும் போதே நினைச்சேன் அரை பாட்டில் என்ன முழு பாட்டில ஊத்திக்கங்க, நானே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஐயா சரசு, என்ன விட்டு போறியா, என்ன அனாதை ஆக்கிட்டு போறேன்னு சொல்றியா? இந்த துக்கத்தை மறக்க அறைய சாப்பிட்டே தீரணும். நான் ஊருக்கு போகலை. நீ ஊருக்கு போலியா, என் கூடவே இருக்கிறீங்களா? ஐயோ, இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை கொண்டாட அறைய சாப்பிடுறேன். உங்களை திருத்த முடியாது. அம்மா எங்க போற? எங்க அப்பா அம்மா.
அம்மாவை பார்க்க போறேன். அப்பா அம்மா அப்புறம் பாத்துக்கலாம். ஸ்கூட்டர்ல ஏறி ஜாலியா போய் பேசிட்டு வரோம். பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அம்மா வீட்ல விட்டுருங்க. ஓகே சரி அம்மா. அப்ப இன்னைக்கு ராத்திரி விருந்து? அச்சோ விருந்து வரணும். விருந்து நல்லா இருக்கும். அப்ப இன்னைக்கு வரதோ நாளைக்கு விருந்து? விருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். சார் இங்க மருமக இருக்காளே, அவ ஒரு ஒழுக்கம் கெட்டவ. ஆமாங்க, இப்ப அவ பார்க்கல ஒருத்தனோட கூத்தடிச்சிட்டு இருக்கிறத என் கண்ணாலேயே பார்த்தேன். தள்ளவரான சீதாராமனுக்கு இப்படி ஒரு மனைவியா? அடி பாவி, மரியாதையா பேசுங்க சார். நான் ஒன்ன சொல்லலம்மா, என் மருமகளை தான் நான் சொன்னேன். அம்மா வீட்டுக்கு போறேன்ல சொல்லிட்டு போனா உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு என் தோழியோட புருஷங்கிட்டயே கொஞ்சிட்டு இருக்காளே. அடியே சரசு, ஊரார் வீட்டு விவகாரத்தெல்லாம் சேகரிச்சுட்டு வந்து சொல்லுவியே, இப்ப நம்ம வீட்டு விவகாரத்தை ஊரே சேகரிச்சுட்டு வந்து சொல்லுவே கேட்டியா? ஆமாங்க, அவளை போய் உத்தமே நினைச்சமே எவ்வளவு பெரிய மடத்தனம் பாத்தீங்களா? அத புரிஞ்சுக்கிட்டு தக்க நடவடிக்கை எடுத்து எங்க மாப்பிள்ளை அப்படி செஞ்சது? ஆமாங்க, பார்த்ததுமே எனக்கு பொறி கலங்கி போச்சு. அந்த ஆள நல்லவன் நம்பி ப்ரமோஷன் கொடுக்க சொன்னேன், சம்பளத்தை ஏத்த சொன்னேன், நண்டு கொடுத்த வலையில இருக்குமா கிளம்பிடுச்சு ஜோடிய தேடி. ஐயோ, ஊர்ல உலகத்துல அப்பா மாதிரி புள்ள அமையும்னு சொல்லுவாங்க, இங்க மாமனார் மாதிரியே மாப்பிள்ளை அமைஞ்சிருக்காரு. ஒழுக்க சீலியான மீனாவுக்கு இப்படி ஒரு அயோக்கியனா புருஷனா வந்து அமையணும். சார் மீனா வந்ததும் கஸ்தூர்பாய் மாதர் சங்கத்துக்கு வர சொல்லுங்க, நாங்கெல்லாம் அங்கதான் இருப்போம். நாங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், நீங்க சும்மா விடாதீங்க. வாங்க போலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்கப்பா, எதுக்காக சண்டை? நடு ரோட்ல சண்டை போட்டுக்கிறத நாகரீகம் இல்ல. முன்னாடி உன் பையன் யோகிதே கேட்டான் பொட்டாச்சி சொல்ற பெரிய பொண்டாட்டி. உன் பொண்ணு இன்னொருத்த மடியில படுத்துக்கிட்டு கொஞ்சறத இந்த ஊரே பார்த்து சிரிப்பா சிரிக்குதுடா. என் பொண்ணை பத்தி சொன்ன மூஞ்சிய திருப்பிடுவேன். என்னடா சொல்ற? நடுரோட்ட சண்டை போட்டு நல்ல பண்ணதுக்காக நாலு பேரை நியூசன்ஸ் கேஸ்ல புக் பண்றேன். ஐயோ, நாங்க ஒண்ணுமே ரகல பண்ணல சார். ஆமா சார், இந்த ஆள் தான் குடிச்சிட்டு வந்து ரகல பண்றாரு. வேணும்னா வாய ஊத சொல்லுங்க. ஊதுங்க சார். ஓ, ஊனா ஊன நம்ம சொல்ல சொன்னேன், நல்ல வாய ஊதுங்க. நடக்க ஸ்டேஷன் சார். சார் சார், என்ன மன்னிச்சிருங்க சார், நான் ஒரு ஞாபகம் மறந்துக்காரன். மதுவிலக்கு அமுலுக்கு வந்ததை மறந்துட்டு ஒரு குவாட்டர் தான் சார் சாப்பிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. குடிக்கிறது சட்டப்படி குற்றம். என்ன சார் இது அநியாயமா இருக்குது? கடையை திறந்து வச்சு குடின்னு சொன்னீங்க, நாங்க குடிச்சோம், இப்ப நிறுத்துன்னு சொல்றீங்க. நிறுத்த முடியலையே சார். நிறுத்த முடியலைக்கு போ சொல்றான். செயலுக்கு போகணும். அவரை பத்தி யாராவது அப்பளுக்கு சொன்னா நான் கழுகிடும். வாங்க,
அப்படியே போய் ரெண்டு ஒண்ணு கேப்ப. வழி இருக்கால் பாப்பேன். வழி ஒண்ணு கிடைக்கல, நீ யோக்கியமானவன் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போயிடும். ஆல்ரைட், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நான் செய்யற கடைசி தியாகம் இந்த 24 மணி நேரம் தான். அதுவும் சரிப்பட்டு வரல, உன் மாமனாருக்கு மனைவி கிட்டேயும்
நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. என் புருஷனை விடு. என் கல்யாணத்துக்கு உன் புருஷன் வந்தப்போ உன்னை பார்த்த உடனே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம்? சரி, அதை விடு. என் புருஷனை பாக்கிறதுக்காக ஒரு நாள் நீ ஆபீஸுக்கு போயிருந்தப்போ எவனோ ஒரு காட்டான காட்டி அவர் தான் என் புருஷன் உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரே உன் வீட்டுக்காரர். அதுக்கு என்ன காரணம்? இதை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு தப்ப கூட்டு களவாணித்தனம் பண்ணி மறைக்க பாக்குறாங்க. இந்த தப்பு செஞ்சது உன் புருஷனா என் புருஷனாங்கிறத தீர விசாரிக்காம ஒரு முடிவுக்கு வர்றது ரொம்ப தப்பு. நீ சொல்றதும் சரிதான், ஆனா இந்த விஷயத்தை யார்கிட்ட விசாரிக்கிறது? இருக்காள என் சக்கரத்தி, அவளை கண்டுபிடிச்சு விசாரிக்கணும். அவ எங்கே எவனோட இருக்காளோ? இப்ப பேப்பர்ல இருக்கா. இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு ஹோட்டல் குபேராவில கேப்ரே டான்ஸ் ஆட போறாளா. போட்டோ கூட பத்திரிகையில வந்திருக்கு. பிரமாதமான ஐடியா. மாலதி, உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி அந்த ஹோட்டலுக்கு போவோம். கேப்ரே முடிஞ்சதும் அவளை கையோட கடத்திட்டு வந்துருவோம். நாமெல்லாம் கேப்ரேக்கு போனா நல்லா இருக்குமா? சொந்த உருவத்திலேயே போறோம், மாறு வேஷத்துல போறோம். யாரும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. சார், நீங்க காரோட ரெடியா ஹோட்டல் வாசல்ல காத்துட்டு இருங்க. காரோட என்ன, கண்ணோட இருப்பேன். என் மாப்பிள்ள தான் தப்பு பண்ணார் தெரிஞ்சா அங்கே சுட்டுடுவேன். சிமாவா, நம்ம ரெண்டு பேர்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க இருக்கிற ஒரே ஒரு சாட்சி சர்மிளி தான். அவ இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு பூரா விவரத்தையும் தெரிஞ்சுக்க உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டியும் பிளான் போடுறாங்க. அவங்க தேடி கண்டுபிடிக்கிறது நாடாகண்டா, நாமளே கொண்டு விட்டுருவோம்டா. அப்படியா? அப்புறம் நான் மாட்டிக்கவேடா. என் பொண்டாட்டி கூட என்ன வாழவிடா. டோன்ட் வரி சீதாராமா, அதுக்கு நானாச்சு. ஆனா நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. இன்னைக்கு ராத்திரி அந்த ஷர்மிலி குபேரா ஹோட்டல கேப்ரே டான்ஸ் ஆட போறா. கேப்ரே டான்ஸ்? நம்ம ரெண்டு பேரும் அங்க போறோம். டான்ஸ் முடிஞ்சதும் அவளை அப்படியே பேக் யார்டு வழியா கடத்திக்கிட்டு போய் சரியா 10:30 பம்பாய் மெயில ஏத்துறோம். ஏற்கனவே இந்த சீதாராமன் பேர் ரிப்பேர். இதுக்கப்புறம் நான் கேப்ரே டான்ஸ் பார்த்து கடத்தல் வேலை பண்ணேன்னா அப்புறம் அவ்வளவு தான்டா. மடையா மடையா, இப்படியா போக போறோம்? ஆறு வேஷத்துல போக போறோம். Thank you.
Ah!
போறேன் வெளியே
இன்னையோட இந்த பழக்கத்தை ஃபுல்லா விட்டுட்டேன்.